ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அபர அவதாரமான ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனின் 750வது திருநக்ஷத்திர மகோத்சவ வருஷம் இது. இந்த வருஷத்திலே ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் வார்த்தா வைபவங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உபன்யாசங்களிலே இப்பொழுது கேட்க இருப்பது பிராட்டியின் அனுக்கிரகம் என்கிற தலைப்பிலே உபன்யாசமாகும். சுவாமி வேதாந்த தேசிகன் அவதாரம் முதலே பெருமானுடைய பரம அனுக்கிரகத்தை பெற்றே அவதாரம் செய்து வளர்ந்து வாழ்ந்து நமக்கும் அருளியவர் என்பது நமக்கு தெரியும். திருவேங்கடமுடையான் தானே ஸ்ரீ தேசிகனுடைய தாயாரையும் தந்தையாரையும் அதாவது திருத்தகப்பனாரையும் தம்மிடம் வரவழைத்து தாமே அவர்கள் மூலம் அவதாரம் செய்தருளினார். காஞ்சி பேரருளாளன் தானே தம் சந்நிதியில் ஸ்ரீ தேசிகனுக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தை கொடுத்து ஆச்சாரியர்கள் மூலம் சகல வித்தியைகளையும் கொடுத்தருளினார். ஸ்ரீ ரங்கநாதன் தானே தன் அருகிலே வேதாந்த தேசிகனை வரவழைத்து அவருக்கு வேதாந்தாச்சாரியன் என்கிற பிருதத்தையும் கொடுத்து தன் அருகிலேயே வைத்து கொண்டான். இப்படியாக பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய அனுகிரகத்தை பெற்றே தம் ஜீவித சரித்திரத்தை நிலைநாட்டியவர் சுவாமி வேதாந்த தேசிகன். இவற்றில் எல்லாம் கூடவே தாயார் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகமும் கலந்திருக்கிறது. ஸ்ரீனிவாசன் என்று சொன்னாலே லக்ஷ்மி தேவனுடைய அனுகிரகம் கலந்துதானே எம்பெருமானுக்கு ஸ்ரீ தேசிகனுக்கு கிடைத்திருக்கும். அதே போல ஸ்ரீரங்கத்திலே கடைசியிலே ஸ்ரீ ரங்கநாதன் தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியன் என்கிற பிருதத்தை கொடுத்தான். ஆனால் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு அதில் திருப்தி இல்லையாம். வேதாந்தாச்சாரியன் என்றால் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் என்று அர்த்தம். இது ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஒரு திருநாமம். உபய வேதாந்தத்துக்கும் அதாவது உபனிஷத் வேதாந்தத்துக்கும் தமிழ் முறையாகிற திருவாய்மொழி வேதாந்தத்துக்கும் இவரே ஆச்சாரியன் என்பதாக ரங்கநாதன் அடையாளம் காட்டினான். திருவாய்மொழிக்கும் சம்ஸ்கிருத வேதங்களுக்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியன் சொல்லும் அர்த்தத்தை அனைவரும் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்கவில்லையானால் அது ஸ்ரீ ரங்கநாதன் திருவுள்ளம் உகக்காது என்கிற குறிப்பையும் அவன் கொடுத்து விட்டான். இத்தனை பெரிய வைபவத்தை பெருமாளே கொடுத்து உலகுக்கு தேசிகனை அடையாளம் காட்டினான். ஆனால் இது போதாது என்பதாக தாயார் நினைத்தார். ஸ்ரீரங்கநாச்சியார் சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்கிற பிருதத்தை கொடுத்தார். எல்லா தந்திரங்களுக்கும் எல்லா சாஸ்திரங்களுக்கும் இவர் ஆச்சாரியர். இவர் இஷ்டப்படி எந்த சாஸ்திரத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இவர் உலகத்திலே உபதேசம் செய்யலாம் என்கிறபடியான ஒரு சுவாதந்திரத்தை தாயார் கொடுத்தார். அந்த அனுகிரகத்தை பற்றி கொண்டு சுவாமி வேதாந்த தேசிகன் நியாயசாஸ்திரத்தை திருத்தி அமைத்தார், மீமாம்சா சாஸ்திரத்தை திருத்தி அமைத்தார். நியாயசாஸ்திரம் கௌதம மகர்ஷி அருளி செய்தது, மீமாம்சா சாஸ்திரம் ஜெய்மினி மகர்ஷி அருளி செய்தது. மகர்ஷிகள் அருளி செய்த சாஸ்திரத்தை திருத்தி அமைப்பதுக்கு இவர் யார்? இவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு மகர்ஷிகள் செய்த காரியத்திலே இவர் கை வைக்க துணிந்தது ஏன் என்றால், இந்த உரிமையை இவருக்கு யார் கொடுத்தது என்றால், யார் கொடுக்க வேண்டுமோ அவர் கொடுத்தார். தாயார்தானே எல்லா வித்தைகளுக்கும் அதிபதி. யஜ்ஞ வித்யா மகாவித்யா என்று ஆரம்பித்து ஆத்ம வித்யாச்சு தேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷிகி திரையி வார்த்தா தண்டநீதிகி துவேவச்ச என்பதாக சகல வித்தியைகளுக்கும் இருப்பிடமாக இருப்பவர், சகல வித்தியைகளுக்கும் பிரவர்த்தகையாக இருப்பவர் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் என்பதாக விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. அதனால் கல்வி செல்வத்தின் அதிபத்னியாக இருக்கக்கூடியவர், வித்யாலட்சுமியாக இருக்கக்கூடியவர்
தமக்கு சொந்தமான சகல வித்தியைகளையும் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு கொடுத்து விட்டார். அந்த உரிமையில்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் எல்லா சாஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு உடையதாக ஆக்கினார். நியாய சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ எம்பெருமானை மறந்து போயிருக்கலாம், ஆனால் அது தவறு. அந்த இரு சாஸ்திரங்களின் உண்மை நிலை எம்பெருமானை பற்றி இருக்க வேண்டும் என்பதே என்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் தம்முடைய நூல்களிலே சாதித்திருக்கிறார். இதற்காகத்தானே சர்வதந்திர சுதந்திர என்கிற விருதத்தை தாயார் ஸ்ரீ தேசிகனுக்கு அளித்தது. அதை செவ்வனே நிறைவுறச் செய்தார். அது மட்டுமல்ல, தாயாருக்கே இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் சுவாமி வேதாந்த தேசிகன் அனுபவித்து அனுபவித்து நிலைநாட்டினார். நம் சம்பிரதாயத்திலே தாயாரின் பெருமைகளை பறக்க பேசிய ஆச்சாரியர்கள் குறிப்பாக 5 பேர். 1, ஸ்ரீ ஆளவந்தார். சதுஸ்லோகி என்கிற ஸ்தோத்திரத்திலே முழுவதும் தாயாருடைய பெருமைகளையே பேசி சிபாஷ்யத்திலே எம்பெருமானுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பெருமைகளும் தாயாருக்கு உண்டு என்பதை காண்பித்தார். 2, ஸ்ரீமத் ராமானுஜர் கத்தியத்திலே பகவன் நாராயண அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் என்று ஆரம்பித்து பகவதீம் என்று சொல்லி பெருமாளுக்கு சமமாக ஒரு குறைவும் இல்லாமல் தாயாரை போற்றி ஸ்துதிக்கிறார். 3, கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் அளப்பரிய பெருமைகள் உண்டு என்பதை நிலைநாட்டினார். 4, ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்கிற ஸ்தோத்திரத்திலே ஒரு நிஷ்கர்ஷம் செய்கிறார். சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு தீர்மானம் என்ன என்றால், சாஸ்திரத்திலே முழுவதுமே எம்பெருமானையும் பிராட்டியான தாயாரையும் சேர்த்தே சொல்லியுள்ளது என்பதாக. அற்புதமான இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ குணரத்ன கோஷமாகும். 5, சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்தவ ஸ்ரீஸ்துதியிலும் சதுஸ்லோகி பாஷ்யத்திலும் மற்றும் பல கிரந்தங்களிலும் இந்த ஆச்சாரியர்கள் காண்பித்த தாயார் பெருமையை அப்படியே நிலைநாட்டி இருக்கிறார். இந்த 5 ஆச்சாரியர்கள் மிக முக்கியமானவர்கள். தாயாரின் பெருமையை பேசும்போது சுவாமி வேதாந்த தேசிகனோ ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அருளி செய்ததை துளியும் மாற்றாமல் அப்படியே தம்முடைய கிரந்தங்களிலே சாதித்தார். பெருமாளுக்கு என்ன பெருமை உண்டோ அத்தனை பெருமைகளும் தாயாருக்கு துளியும் குறையாமல் உண்டு. பெருமான் உலகத்தை சிருஷ்டிக்கிறான், தாயாரும் சிருஷ்டிக்கிறார். பெருமாள் உலகத்துக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறார், தாயாரும் அந்தர்யாமியாக இருக்கிறார். பெருமான் உலகத்தை ஆளும் ஈஸ்வரனாக இருக்கிறார், தாயாரும் உலகத்தை ஆளும் ஈஸ்வரியாக இருக்கிறார். பெருமான் எல்லா இடத்திலும் வியாபித்து பறந்து உள்ளான், தாயாரும் எல்லா இடத்திலும் வியாபித்து பறந்து உள்ளார். பெருமான் சரணாகதியை ஏற்கும் உபாயமாக இருக்கிறார், தாயாரும் சரணாகதியை ஏற்கும் உபாயமாக இருக்கிறார். பெருமான் மோட்சம் அளிக்கிறான், தாயாரும் மோட்சம் அளிக்கிறார். பெருமான் மோட்சத்திலே கைங்கரியங்களை பெற்று கொண்டு ஜீவனுக்கு சந்தோஷம் அளிக்கிறான், தாயாரும் கைங்கரியங்களை பெற்றுக்கொண்டு ஜீவனுக்கு ஆனந்தம் அளிக்கிறார். எந்த விதத்திலே பெருமானை விட்டு பிரிந்து தாயார் இருக்கிறார் என்றால் ஒரு விதத்திலும் சொல்ல முடியாது. தத் அந்தர்பாவாத்வாம் ந பிருதக அபிதத்தே ஸ்ருதிரபி என்பதாக பராசர பட்டர் சொல்லுகிறார். சிலருக்கு சந்தேகம் வரலாம், வேதத்திலே பெருமானை மட்டும்தானே சொல்லியிருக்கிறது, தாயாரை குறிப்பிட்டு சொல்லவில்லையே என்று. ஸ்ரீ பராசர பட்டர் சொல்லுகிறார், தாயாரை சொல்லவில்லை என்று சொன்னால் தப்பு. ஏனென்றால் பெருமானை சொல்லிட்டு என்றால் தாயாரையும் சொல்லிட்டு என்றுதான் அர்த்தம். நான் பிருத்தக அபிதத்தை தனியாக சொல்லவில்லை, தனியாக தாயாரை காண்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை என்கிறார். அதைத்தான் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்யும் போதும் எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் என்பதாக அழகான வார்த்தையை சொன்னார். உதாரணமாக துவய மந்திரத்திலே சீமன் நாராயண என்பதாக பூர்வகண்டத்திலே இருக்கிறது, சீமதே நாராயணாய என்பதாக உத்தரகண்டத்திலே இருக்கிறது. ஆனால் திருமந்திரத்திலே
திரு அஷ்டாட்சர் மந்திரத்திலே ஸ்ரீ சப்தம் இல்லை, நாராயணாய என்பது மட்டுமே இருக்கிறது. ஆனாலும் நாம் பிராட்டியும் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாம். திருமந்திரத்தின் விளக்கம்தானே துவயமந்திரம். துவயமந்திரத்தில் சாப்தமாக, அதாவது தனிப்பட்ட சொல் மூலமாகவே சொல்லியிருக்கிறார். திருமந்திரத்தில் அத்தனை தெளிவாக சொல்லவில்லை, பிரித்து சொல்லவில்லை, ஆனாலும் சொல்லியிருக்கிறார், கருத்தில் கொண்டிருக்கிறார் என்பதாக அர்த்தம். இது ஒரு உதாரணம். இதே போல எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்பதாக ராமானுஜர் அருளி செய்தார். ராமானுஜர் அருளி செய்த இந்த வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சீயர் சங்கிரகித்தார் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெரிய ஜீயர் நஞ்சீயர் ஸ்ரீசூக்த பாஷ்யம் அருளி செய்யும் போது இந்த விஷயங்களை எல்லாம் குறைவில்லாமல் சாதித்திருக்கிறார். இது சாதாரண சம்பிரதாயம் அல்ல. ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் தன் பாசுரத்திலேயும், தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்பதாக பல ஆழ்வார்களும் அருளி செய்துள்ளனர். இங்கே தாமரையாள் கேள்வன் ஒருவனையே என்பதில் ஒருவன் என்று சொல்லும் போதே சிறியப்பதியான ஒருவன் என்று சேர்த்து சொல்லுவது போல, வேதத்திலே எங்கெங்கே ஒருவன் 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 என்று சொல்லியிருக்கிறதோ அங்கெல்லாம் சிறியப்பதியான ஒருவன் என்பதாக அர்த்தம். ஒருவனே உலகை படைக்கிறான், சியப்பதியான ஒருவன். ஒருவனே உலகை ரட்சிக்கிறான், சியப்பதியான ஒருவன் என்பதாக அர்த்தம். இருவரையும் சேர்த்து ஒருவராக கொள்ள வேண்டும். உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்தம் என்பதாக இதை சோமாஜி ஆண்டான் அருளி செய்தார். உலகத்தில் கூட எஜமானன் எஜமானி என்று சொல்வது போல, சொத்துக்களில் கூட இருவருக்கும் சேர்ந்தே உரிமை என்று மனு சாஸ்திரத்திலே சொல்லியிருப்பது போல, தானம் செய்வதில் கூட இருவரும் சேர்ந்தே தானம் செய்கிறார்கள் என்று சொல்லுவது போல, இருவரையும் பிரிக்க முடியாது. உலக வழக்கத்திலும் இதை நன்றாக பார்க்கலாம். ஒருவர் சொன்னார், ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார், இதோ இருக்கிறாரே இவர் தான் கோவிந்தன், இவர் அவருடைய மனைவி, இதோ பக்கத்திலே இருக்கிறானே இவன் கோவிந்தனுடைய பிள்ளை என்று சொன்னால், கோவிந்தனுடைய பிள்ளை தானா, அப்ப மனைவியினுடைய பிள்ளை இல்லையா என்று கேட்டால் மகாமுட்டாள்தனம். அதே போலத்தான் பெருமாள் சிருஷ்டித்த உலகத்தை தாயார் படைக்கவில்லை என்பதும், பெருமாள் காக்கின்ற உலகத்தை தாயார் காக்கவில்லை என்பதும், பெருமாள் தரும் மோட்சத்தை தாயார் தருவதில்லை என்று சொல்வதும் இந்த அடிப்படை விஷயத்தை அறியாமலால் வந்தது என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்துள்ளார். குறிப்பாக எம்பெருமானாரிடம் வந்த முக்கிய சம்பிரதாயங்களிலே மடைப்பள்ளி ஆச்சார் மூலமாக வந்த சம்பிரதாயத்திலே இந்த அற்புதமான வச்சனம் இருக்கிறது, எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிற்றாம் என்பதாக. அதே போக பிள்ளான் சம்பிரதாயத்திலே பார்க்கும் போதும் ஸ்ரீ நடாதூரம்மாள் பிள்ளானிடம் ஒரு சம்சயத்தை கேட்டார். இப்பொழுதும் ஜகத்காரணத்தில் பிராட்டிக்கு அன்வயம் உண்டோ என்பதாக, அதாவது உலகை படைப்பதில் பிராட்டிக்கு தொடர்பு உண்டோ என்று கேட்க, அதில் சந்தேகம் என்ன என்பதாக பிள்ளான் அருளி செய்தார். ஆக பிள்ளான் சம்பிரதாயத்திலும் இது வந்திருக்கிறது. மற்றொரு சம்பிரதாயமான பட்டர் சம்பிரதாயத்தில் மிக தெளிவாகவே தாயாருக்கு இத்தனை பெருமைகளையும் பேசியுள்ளார். ஆக ஆழ்வார்கள் அருளி செய்ததையும் மகர்ஷிகள் அருளி செய்ததையும் குறிப்பாக நம் ஆச்சாரியர்கள் அருளி செய்ததையும் சேர்த்து வைத்து கொண்ட சுவாமி வேதாந்த தேசிகன் தாயாரின் அத்தனை பெருமைகளையும் தம் நூல்களிலே நிலைநாட்டியுள்ளார். தாயாரும் திருவுள்ளம் உகந்து ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு தமக்கு எதிரிலேயே சன்னதி அமைக்க வேண்டும் என்பதாக ஸ்ரீரங்கத்திலே ஆணையிட்டருளினார். அதனால் ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதிக்கு எதிராகவே சுவாமி வேதாந்த தேசிகன் சன்னிதியை இன்றளவும் நாம் சேவிக்க. இதுபோல் சாஸ்திர விஷயத்தில் மட்டுமல்லாமல் உலக இயல்பிலும் நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஏழை பிரம்மச்சாரி ஒருவன் தனக்கு செல்வம் இல்லையே, திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே என்ற கவலையில் இருக்கும்பொழுது சுவாமி வேதாந்த தேசிகனும் வந்து கேட்டார்,
வேதாந்த தேசிகனும் தர்மத்துக்காக தனத்தை கேட்கிறான். இது நியாயமான விஷயம்தானே என்று நினைத்து அவனுக்காக செல்வத்தை கொழிக்கும்படி தாயாரிடம் வேண்டி ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். அதுதான் ஸ்ரீஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம். தர்மம் பிராப்தும் பிரதம விகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேஹே தனபதி கிரகாது அம்பராது அம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அதிகம் அதிகம் என்பதாக அதில் சாதிக்கிறார். தர்மத்துக்கான பொருளை கேட்கும் போது தாயார் அனுகிரகத்தால் அது கொட்டுமே என்னும் போது செல்வ மழை கொட்டியது. அந்த பிரம்மச்சாரியும் பெற்று சந்தோஷப்பட்டார். சுவாமி வேதாந்த தேசிகனும் அதிலிருந்து ஒரு பைசா கூட எடுத்துக்கொள்ளவில்லை, வைராக்கிய நிஷ்டரானபடியால். இப்படியாகவும் தாயார் பெருமையை உலகத்திலே நிலைநாட்டியவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த தேசிகன் அருளி செய்த தாயார் பெருமைகளையெல்லாம் பல நூறுகளிலே பார்க்கும்போது அதை மொத்தமாக நாம் சொல்வது என்பது முடியாத காரியம். தாயார் பெருமைகளையே முழுவதுமாக யாராலுமே சொல்ல முடியாதே, பெருமானாலும் கூட சொல்ல முடியாது என்றல்லவா கூறத்தாழ்வான் சாதித்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேல தாயாருக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் புருஷகாரத்வம் என்பது பெருமாளை விட ஒரு படி மேலாக இருக்கிறார். அதாவது நமக்காக பெருமாளிடமே பரிந்துரைக்கிறார், சிபாரிசு செய்கிறார். நாம் செய்யும் பாவங்களை எந்தி பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்யாமல் இருக்கும்போது தாயார் நம்மை காட்டி பெருமாளிடம் நம்மை சேர்த்து வைத்து அவன் அனுகிரகத்தை நமக்கு பெற்று தருகிறார். இதுதான் புருஷகாரம் என்பதாக பெயர். இதை அழகாக சுவாமி வேதாந்த தேசிகன் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து இண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கினும் திருவே என்பதாக சாதிக்கிறார். இப்படியாக பார்த்தோமானால் தனிப்பட்ட பெருமைகள், பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை தவிர அதிகப்படியான தனிப்பட்ட பெருமைகள் தாயாருக்கு இருக்கின்றன என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆக உலகத்தை படைக்கும் தாயாராகவும் ரட்சிக்கும் தாயாராகவும் உபாயமாக நிற்கும் தாயாராகவும் மேலும் நம் கைங்கரியத்தை ஏற்கும் தாயாராகவும் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் பெற்று தம்பதி தெய்வதம் நகா என்று இந்த தம்பதிகள் இருவருமே நமக்கு தெய்வதம் என்பதாக காண்பித்து கொடுத்தார். அதனால் தாயார் திருவுள்ளம் உகந்தபடியால் கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே என்பதாக வாழி திருநாமத்திலே இன்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் தாயார் விஷயத்தில் யாரும் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. அங்கங்கே ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார்களோ, அங்கங்கே வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறதோ, வேதத்திலே தாயார் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்று ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கிறது. அங்கங்கே புராணங்களிலே என்ன சொல்லியிருக்கிறதோ எல்லாவற்றையும் சேர்த்து சுவாமி தேசிகன் தொகுத்து மிக அற்புதமாக சாதித்தபடியால் தாயார் இவரிடம் மிக திருவுள்ளம் உகந்து சர்வதந்த சுதந்திரன் என்று பிருதம் அளித்து தன் எதிரிலேயே சன்னதியும் அமைத்து நித்திய கடாட்சம் செய்தருளுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வைபவங்களையும் சுவாமி தேசிகன் சாதித்த தாயார் பெருமைகளையும் சுருக்கிச் சொல்வது மிக கடினமான காரியம். இந்த காரியத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது உபன்யாசம் செய்ய இருப்பவர் வேலூர் ஈயுன்னி ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரிய விஜயராகவாச்சாரியார் சுவாமி. இவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெருமை என்பது இவர் சம்ஸ்கிருதத்திலே மிகச் சிறந்த கவி ஆவார். பல ஸ்லோகங்களை அனாயாசமாக செய்யக்கூடியவர், அதே சமயம் மிக ரசமாக செய்யக்கூடியவர், அதை அழகாக சொல்லவும் திறன் படைத்தவர். சம்ஸ்கிருதத்திலே பல நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். சம்ஸ்கிருதத்துக்கு இவர் செய்யும் சேவை என்பது அதிகமானது. நியாய சாஸ்திரம் மற்றும் வேதாந்த சாஸ்திரம், சாகித்ய அலங்கார சாஸ்திரங்களை கசடர கற்றார். வல்லிபுரம் ஸ்ரீ உ.வே. மாதவாச்சாரியார் சுவாமி சந்நிதியில் காலக்ஷேப அனுகிரகம் பெற்றார். பல சம்ஸ்தைகளிலே இருந்து கொண்டு சம்ஸ்கிருத சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே பல நூல்களை
வெளியிட்டிருக்கிறார். ஆங்காங்கே காலக்ஷேபங்கள் சொல்லிக் கொண்டு சம்பிரதாய சேவை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சுவாமியினுடைய சம்ஸ்கிருத வாக் சாதுரியம் மிக அழகானது. இந்த சுவாமி இப்பொழுது பிராட்டி அனுகிரகம் என்கிற தலைப்பிலே உபன்யாசம் செய்தருள்வார். பாரத்வாஜ குலாப்தி சீதகிரண ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோர்லப்த ஸ்ரீதர சக்கரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்பிராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீ மாதவாரியம் குரும். ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வபுஃ பரியங்க வரியம் கதௌ சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ தௌ தம்பதீனஃ பதி நாபீ பங்கஜசாயினஹ ஸ்ருதி சுகைரன்யோன்யபத்த ஸ்பிருஹௌ டிம்பஸ்யாம் புஜ சம்பவஸ்ய வசனைரோம் தத் சதித்யாதிபிஹி. மங்கள ஸ்லோகமே எந்த ஸ்லோகம் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதே இந்த அடியன் கொடுத்துருக்க டாபிக்குக்கு அடியன் ரெண்டு மூணு ஸ்லோகம் சொல்லலான்னு வச்சுட்டுருந்தேன். அதில் வந்து முக்கியமானது அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம். அந்த ஸ்லோகத்தை அவர் சாதிச்சுட்டார். இருந்தாலும் ஜெகன் நிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமஹே மகா அந்த ஸ்லோகத்தை அவர் சாதிச்சுட்டார்ன்றதுனால வேறு ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாக எடுத்துட்டேன். ரெண்டு ஸ்லோகத்துலேயும் என்ன ஒரு முக்கியம் விசேஷம்னு பார்த்தா ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வபு பரியங்க வரியம் கதௌ அந்த இடத்துல த்விவச்சனம் சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ தௌ தம்பதி நஹ்பதி. இதுதான் நம்ம சித்தாந்தம். இது இதை தான் நம்ம எவ்வளோ இருந்தாலும் சொல்ல போகிறோம். திருப்பி திருப்பி எந்த விதத்தில் சொன்னாலும் நம்மளுக்கு சம்பிண்டிதமான அர்த்தம் இதமித்தம்னு நிஷ்கிருஷ்டமான விஷயம் என்னன்னாக்க தம்பதி தெய்வத்தம் நக தெய்வத்தம் தம்பதி நக எப்படின்னா அதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். நம்ம சித்தாந்தம் என்னென்னா அதுதான். அதில் சுவாமி தேசிகன் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு இந்த ஸ்ரீ தத்துவத்தை ஸ்தாபிச்சிருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் சுவாமி தேசிகனை எல்லாரும் நம்மெல்லாம் கொண்டாடினது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமே கிடையாது. தாயாரே உகந்து சர்வதந்திர ஸ்வதந்திரஹா அப்படின்ற விருதை கொடுத்தாள் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு எவ்வளோ அவருக்கு எவ்வளோ பெருமை நம்மளுக்கு அதனால் எவ்வளோ பெருமை. அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற நம்ம சரியான வழியில் இருக்கோன்றதுனால நம்மளுக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய குறை என்ன நம்ம சித்தாந்தம் சரியாக தப்பான்னு எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது மனசுக்குள்ளே. ஓ நம்ம சித்தாந்தம் தப்பாக இருக்குமோ இன்னொருத்தருக்கு சரியாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது லோகத்தில். நிறைய பேர் அடியேன் இதை வந்து பார்த்து அனுபவிச்சிருக்கேன். ஒருவேளை விசிஷ்டாத்வைத்தம் சரியாக இருக்குமோ அப்படின்னு டவுட் அவளுக்கெல்லாம் வருது. நம்மளுக்கு விசிஷ்டாத்வைத்தம் தான் சரின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம ஸ்ரீ தத்துவத்தை நம்ம எப்படி ஒத்துட்டுருக்கோமோ அதுதான் சரின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான கைங்கரியத்தை நம்மளுக்கு ஒரு துவாரமாக இருந்து நடுவில், அதாவது பாஷ்யக்காரர் சாதித்த விஷயத்தை தான் சாதிக்கிறார். ஆனால் சுவாமி தேசிகன் நாராயணாச்சார் சாதிச்ச மாதிரி தன்னுடைய உபன்யாசத்தில் அற்புதமாக சாதிச்ச மாதிரி ஸ்ரீ தத்துவத்தை இதமித்தம் நிஷ்கர்ஷமாக சம்பிண்டித்தமாக பிரபத்தினா என்னன்றத நிரூபணம் பண்ணது சுவாமி தேசிகன் தான். அதுக்காக அவருக்காக இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்லோகத்தில் ஒரு வித்தியாசம் பண்ணி சுவாமி தேசிக பரமாக ஒரு ஸ்லோகத்தை பிரசித்தமான ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதுதான் அடியன் ஆரம்பிக்கிறது. ஏன்னா சுவாமி தேசிகன் வந்து சாக்ஷாத் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஷ அவதாரம் நம்ம எல்லாரும் அடிக்கடி நீ காத்தால கூட நிறைய தடவை சேவிச்சோம் நிறைய தடவை பார்த்தோம். திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் அப்படின்னு சொல்லிருக்கோம். கடைசியில் வந்து வெங்கடவன் அவரேன்றதாகவும் நம்ம பார்த்துடும். இதை ஒரு ஸ்லோகத்தில் பிரபத்தியே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார சிரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாச்சார். இதில் சுவாமி தேசிகன் ஒருவேளை யாரனா ஒருத்தர் இந்த புதுசாக இன்னொரு ஒரு சின்ன சப்தத்தை மாற்றி ஒரு அர்த்தம் கிடைக்கிறதே அந்த அர்த்தத்தை யாருன்னா தேடி பார்ப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு சில காரணங்களால் தோன்றது. உபபத்தி பூம்னான் சாச்சாவார் இதுலேயும் ஒரு சில உபபத்தி இருக்குது. என்னென்னா கமப்பியாத்தியம் குரும் வந்தேன்னு நடந்தது இங்கே கிரிம்னு சொல்கிறேன். அதே ஸ்தானத்தில் தான் கிரி சப்த ஸ்தானத்தில் தான் இங்கே குரு சப்தத்தை சாதிச்சிருக்கேன். குரு சப்த ஸ்தானத்தில் இங்கே கிரி கிரி அதே மாதிரி அனுஷ்டுப் சந்தஸில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா பிரபத்தியே தம் கிரிமை விட்டுருங்கோ. பிரபத்தியே தம் குரும் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார சிரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கே அது பொருந்துருதா அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது ஏன் அந்த மாதிரி பண்ணணுமானா நான் அடியேன் ஒன்றுமே மாற்றலை. இதில் ஈ இக்காரத்துக்கு பதில் ஊக்காரம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். கக்காரத்தினாலேயும் ரகாரத்தினாலே அவர் கிரின்ற சப்தத்தை சாட்சாத் பெருமாளுடைய மலையே திருவிடம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. மலையே திருவிடம்பு அது கிரி பெருமாளையே பெருமாள் தான் குருவாக அவதரிக்கிறார்ன்றது நம்ம ஆச்சாரியரே
வெள்ளை பறிமுக தேசிகனாக விரகால் அடியோம் உள்ளத்தை எழுதியதுன்னு இல்லையா, அதுல கூட வந்து அடியோம் உள்ளது சுவாமி எழுதியிருக்காரு. ஆனா தானே தான் திரு வெங்கடேஸ்வருடைய அவதாரம்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். சுவாமி பாஷ் அவர் தன்னை அங்க கூட உபபத்தி பூம்னாவில் இந்த உபபத்திகள்லாம் இருக்கட்டும், உத்ரேக்ஷத்தை சப்தம் சாதிச்சுட்டாருங்க. இன்னொன்று உத்ரேக்ஷத்தைன்னா என்னன்னா, உத்ரேக்ஷ பண்றான்னா சாதாரணமாக அது சத்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஒன்று கிடைக்கும். ஆனா உத்ரேக்ஷத்தைன்றதுக்கு நம்ம என்ன உத்ரேக்ஷத்துக்கு யதாபூதமான அர்த்தத்தையே சொன்ன இல்லை, அவரே தான் அவர் அப்படின்ற அர்த்தம் எடுத்துட்டா கூட நம்ம உபபாதகமான யுக்திகள் எல்லாம் சொல்லணும், நிறைய யுக்திகள் சொல்லணும். அதை அந்த யுக்திகளை சொன்னாதான் இவர் தான் வெங்கடேசன், இவர் தான் பெருமாள், இவர் தான் ஸ்ரீனிவாசர் அப்படின்ற அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா திவ்யசூரியான கண்டையினுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தத்கண்டாம் சோதாவே யதீந்திராம் சோதே வெங்கடேஷாவதாரம் தான் முதல் பட்சம். அதுலேயே முதல் பட்சம் இது, அதை என்ன என்ன பண்ணால் குரு கமப்பியாத்தியம் குருவில் குரு யாருன்னா பெருமாள் தான். அதே குரு சப்தத்தை இங்கே வச்சுட்டுருங்க, கிரிம்க்கு பதில் கமப்பியா வந்த பிரபத்தியே தம் குரும் பிராயா, அதான் அவர் யார் நான் பிரபத்தியேதம் குரும் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பையா இக்ஷுசார சிரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். எப்படியானா வாசுதேவ சங்கர்ஷ பிரத்யும்ன அனிருத்த மூர்த்திகளை வாசுதேவ மூர்த்தியிலேருந்தே வருது, இருந்தால் கூட பரவாசுதேவ மூர்த்திலேருந்து வாசுதேவ மூர்த்தி வருதுன்னு சொல்கிற மாதிரியாக அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் எப்படி பிரக்கிரியோ அதே மாதிரி வெங்கடேஷ அவதாரம்ன்றதையும் நிர்வாகம் பண்ண முடியும். அப்படி அற்புதமான அவதாரம், அவர் சாதித்த விஷயங்கள் நம்மளுக்கு இன்றைக்கி எவ்வளோ உபகாரமாக இருக்குன்னா, இதை பலனை அனுபவிக்கிறவா நிறைய பேர் இன்றைக்கி ஹைதராபாத்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கா, நிறைய பேர் இவா எல்லாரும் என்னென்னா ஸ்தோத்திர பாட்ட கோஷ்டியே வந்திருக்கு, இன்னும் பின்னாடி அவள்லாம் இன்னும் வரல, நாளையிலேருந்து இன்னும் விஸ்தாரமாக அவள்லாம் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் அவள்லாம் நுற்று பண்ணி சொல்கிற விஷயங்கள்லாம் இதெல்லாம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி கட்டாட்சத்தினால் தான் ஏற்படும். அப்படி எனக்கு கொடுத்துருக்கிற டாப்பிக்கும் இங்கே பிராட்டியினுடைய அனுகிரகம் அப்படின்னு, அவளுடைய அனுகிரகம் ஒன்று தான் உண்டு, நிகிரகமே கிடையாது. ஏன்னா அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அனுகிரகமை அவளை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவருடைய முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா ஸ்ரீஸ்துதி தான். ஸ்ரீஸ்துதியில் அவருக்கு லக்ஷ்மி கட்டா ஒன்றுமே ஆசைப்படாதவர், இந்த ஒரு வைராக்கிய நிதியாக இருந்தவர், க்ரோணி கோணசதாம்ச பாலனைகளாக அந்த வைராக்கிய பஞ்சகத்தில் நீங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருங்கோ. ஒரே ஒன்று தான், ஒரே ஒரு வஸ்து தான் எனக்கு இருக்குது, அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம்னு சாதித்தவர். அவர் எதுவுமே ஆசைப்படலை. ஆனால் இது இது பாஷ்யக்காரருடைய சரித்திரத்துலேயும் இது நடந்தது, சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்துலேயும் இந்த விஷயம் நடந்தது. அது அதுதான் ரொம்ப இவாளுக்குள்ளே இருக்கும் ஒத்துமை, அவரே தான் இவர்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் பாஷ்யக்காரரே அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு இது இது ஒரு யுக்தி கூட உண்டு. மேல்கோட்டையில் பாஷ்யக்காரர் எழுதிருக்கச்ச அங்கே ராமமிஸ்ரர்னு ஒருத்தர் எழுதிருந்தார், அவரும் ஒரு வித்வான், பெரிய வித்வான். வித்வான்களுக்குள்ள என்றைக்கும் வந்து ஒரு ஒத்துமை இருக்கும், ஏன்னா வித்வானேவ விஜானாத்தி வித்வர்ஜன பரிசிரமம்னுட்டு பாஷ்யக்காரருடைய எவ்வளோ சிரமப்பட்டுப்பார், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டுருக்கார், அதெல்லாம் ராமமிஸ்ரத்துக்கும் அவருடைய நல்ல திருவிழா உண்டு. பாஷ்யக்காரருக்கு திருவிழத்தை கேட்கவே வேண்டாம், அவர் எப்பவுமே நல்ல திருவிழத்தோடு தான் இருப்பார். ஆனால் சில பேருக்கு திருவிழத்தில் கலக்கம் ஏற்படும், அவருக்கு என்றைக்கும் கலக்கமே ஏற்படாது. இதுதான் பாஷ்யக்காருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் என்றைக்குமே திருவேந்திபுர விற்த்தாந்தத்தெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டாலும் ஏன் அப்படின்னா அது திருவுள்ளம், அதில் ஸ்ரீ எப்பவுமே விராஜமானதாக இருக்கிறதுனால லக்ஷ்மி இருக்கிறதுனால அது திருவுள்ளம்னா என்னன்னு நம்ம தான் தெரிஞ்சுட்டுருக்கோமே. அந்த திருவுள்ளம் எப்பவுமே கலக்கமில்லாத திருவுள்ளத்தை தான் திருவுள்ளம்னே சொல்ல முடியும், கலங்கித்துன்னா அது திருவுள்ளமே இல்லை. ஏன்னா திருவுள்ள கலக்கமோ அப்படின்னு கேட்குறாருன்னா வெங்கியமாக கேட்குறான்னு அர்த்தம், அது வாஸ்தவா சாட்சாத்தா திருவுள்ள கலம், அப்போ திருவுள்ளமே இல்லையா, அது உள்ளம் கலங்கிடுத்துன்னா அது திருவுள்ளமே கிடையாது. அந்த ராமமிஸ்ரருக்கு என்னாச்சு, இந்த சிஷ்யாள்லாம் சேர்ந்து அவர் பாஷ மேல நாடு கீழ் நாடு வித்தியாசம் உண்டு, கீழ் நாட்டிலேருந்து எழுதியிருக்கார் அவரும், அதுவும் இல்லாமல் அனன்யகத்திகராக எழுதியிருக்கார். இங்கே அந்த நிறைய சிரமங்கள் ஏற்படுற சமயத்தில் எழுதியிருக்கார், அவருக்கு அவள் எவ்வளோ கௌரவம் கொடுப்பான்னு நம்ம யோசனை பண்ணணும். மேலே அவள்லாம் சந்தோஷமாக இருக்கிற தேசத்தில் இருக்கிறவா, அங்கே ஒன்றும் சிரமங்கள் கிடையாது. சிரமங்கள் கிடையாதுன்னா கூட அந்த மேல்கோட்டையில் சிரமம் கிடையாது, மற்ற இடங்கள்லாம் ஜெயின பூயிஷ்டமான இடங்கள், அதையும் சுவாமி சுவாமி பாஷ்யக்காரர் நன்னா பண்ணிட்டார். அதனால் அப்புறம் நிச்சயத்தே எழுதியிருக்கிற சமயத்தில் சுவாமி பாஷ்யக்காரர் அங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு, அப்போ இந்த சிஷ்யாளுக்குள்ளே யாருடைய ஆச்சாரியால் வசதி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்போது பாஷ்யக்காரர் தான் தான் பாஷ்யக்காரர் தான் வசதி, எங்கள் பாஷ்யக்காரர் தான் வசதி அப்படின்னு விவசாயிக்க, எங்கள் ஆச்சாரியர் தான் வசத்தின்னு அவா சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. இந்த விஷயங்களும் ரெண்டு ஆச்சாரியாளுக்கும் பரிமாறப்பட்டது. ஆனால் பாஷ்யக்காரருக்கு திருவுள்ளத்தில் ஒரு விதமான இதுவும் இல்லை, அவரோட வைமனசியமும் ஏற்படலை. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, வஸ்துதா யாருக்கு பெருமாளிடத்தில் பெருமாளுடைய கிருப்பா அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை வண்டி இருந்தது, அது அதுவே வரல பாஷ்யக்காரருக்கு, ஆனால் அவருக்கு அது ஏற்பட்டது. உடனே
திருமாவளத்தில் போய் பிரார்த்திக்கிறா. இந்த மாதிரி நான் அவர் ஆனால் என்னென்னா ராமமிஸ்ரர் பாட்டு பாடினார்னா ரொம்ப அற்புதமான சங்கீதஜர். மேல்கோட்டையில் எல்லாருமே இன்னைக்கு கூட சங்கீதத்துக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அங்கே எல்லாரும் சங்கீத மாத்தியமே தான் பெருமாளிடத்தில் விண்ணப்பம் எல்லாம் பண்ணுவோம். அது நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த சங்கீதத்தோட விஜ்ஞாபனம் பண்ணச்ச பெருமாள் நர்த்தனம் பண்ணுவார். அந்த நர்த்தனம் பண்ணுற அழகை பார்த்து இவர் இன்னும் நன்னா பாடுவார். இது இவாளுக்குள்ளே ஏற்படுற ஒரு ஒருமைப்பாடு. அந்த பெருமாள் பெருமாளிடத்தில் இவருக்கு தான் பெருமாள் வாசல்லையும் தனக்கு தான் அதிகம்னு இவர் நினச்சிட்டுருக்கார். நினச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டார், அது கொஞ்சம் கர்வம் வந்துடுச்சு. பாஷ்யக்காரருக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இல்லையோ இல்லையோ, இவர் பாடினா அவர் நர்த்தனம் ஆடுவார்ன்றது ஒன்றும் கிடையாது. அவருக்கு பாட்டும் பாஷ்யக்காரருக்கு தெரியாது. அந்த மாதிரி பாட்டு பாடினதா பாஷ்யக்கார் பாட்டு பாடினதா நம்ம சரித்திரத்தில் இல்லை. இல்லாத விஷயத்தை நம்ம சொல்லி நம்ம ஆச்சாரியாளுக்கு கௌரவம் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா பாட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறவர், அவர் பாட்டுக்கு இருக்கிறவர், இவர் பாட்டுக்கு இருக்கிறவர், அவர் பாட்டுக்கே இருக்கிறவர். அந்த மாதிரி ஒரு ஒரு சப்தம் வேணால் சொல்லலாம். அந்த அவர் என்ன பண்ணார், பெருமாளிடத்தில் கேட்டார், நான் பாடினா நீர் ஆடுறீர், என்கிட்ட தான் உனக்கு பிரீத்தி அதிகம்னார். அது பாஷ்யக்காரன்ட்ட நீ அது இதில் என்ன உனக்கு சந்தேகம், பாஷ்யக்காரர் தான் எனக்கு ரொம்ப சிந்தவர், அவருக்கு நான் என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் இன்னவரில் ஒன்றுமே கேட்கல, அவர் நீராது நான் ஆடணும்னு எதிர்பார்க்குறேன், அவர் அது கூட எதிர்பார்க்கல. அதுதான் இன்றைக்கி என்னடான்னா அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுறதுனால தான் பாஷ்யக்காரருக்கு நம்மளுக்கு மோக்ஷ சாம்ராஜ்யத்தையே நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. பாஷ்யக்கார் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுறது யாரானா வஸ்துதாக ஆடுறது பெருமாள். அவருக்கு அவர் சொல்கிறதுக்கு தான் ஆடுவார், இவர் பாடுறதுக்கு ஆடுவார், அவர் சொல்கிறதுக்கே ஆடுவார். அந்த ஒரு வித்தியாசம் உண்டு. அது மாதிரி சுவாமி தேசிகன் இதே விஷயத்தை இந்த பிரம்மச்சாரிக்கு கல்யாணத்துக்காக தனம் வேணுன்ற சமயத்தில் தாயாரை எந்த விதத்துலேயும் எதுவும் பிரார்த்திக்கவே இல்லை. அவர் என்ன பிரார்த்தித்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற தாயார்ன்ற ஒரு விஷயமும் பிரார்த்திக்காத பேலன்ஸில் வச்சுட்டுருக்க அவர் அந்த பிரம்மச்சாரிக்காக இந்த யோகாரம்ப துவரித்த மனசாக யுஷ்பதைகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேஹே தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தை அங்கேயே எழுதியிருக்காரு. நீங்களும் பார்த்துருக்கீங்கோ, ஆனால் எப்படி இருந்தால் இந்த வஸ்து கிடைக்கும், தாயாருடைய கட்டாட்சம் கிடைக்கும், அது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக. இது ஏற்கனவேவும் நம்ம ரகுவம்சத்தில் மகாகாவியத்தில் இது பார்த்துருக்கோம். அவன் ஒரு விதமான ஆசைப்படாமல் சர்வஸ்வதானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அவருக்கு தானம் கொடுக்கணும், அவருக்கு சிஷ்ய ஆச்சாரியருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு வேண்டிய தனம் இல்லாமல் சிரமப்படுறார். அப்போ அவருக்கு காக பிரார்த்திக்கிறான் ராஜா. அப்போது குபேரனிடத்துலேருந்து வருஷையான தாரா வருஷமாக அங்கே கஜானாவில் வந்து தங்க காசுகள் கொட்டித்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விற்த்தாந்தமானது பௌராணிகமான விற்த்தாந்தம் காளிதாசனும் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போவாது நடந்திருக்கான்னா இல்லை. ஏன் அப்படின்னா உத்தேசம் சரியாக இருக்கும். நம்மளுடைய உத்தேசம் சரியாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் தாயாருடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ராமானுஜதேயக்கு அப்படி தான் கிடச்சிட்டுருக்கு. ராமானுஜதேய ஆரம்பம் ரொம்ப நல்ல உத்தேசம், ரொம்ப நல்ல உத்தேசம். இதுக்கு அவள் வந்து யாருடையும் தனம் வசூல் பண்ணுறதா எங்கேயும் கிடையாது. அவளே ஏதோ இந்த ராமானுஜதேய்க்கு யாரும் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டுருக்கா. ராமானுஜதேய்க்காக யாரும் பண்ண வேண்டாம், அதை பண்ணுறவான்னு சில பேர் இருக்கா, அவளே பண்ணிட்டுருக்கா. என்ன உத்தேசம்னா லோகத்தில் சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியை, சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தத்தை பரப்பணும். இது ஒன்று தான் உத்தேசம். இதை மாதிரியாக தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக உத்தேசியத்தோட பிரதம மிகையே தாரயந்தே தனாயம் தனேச்சையை யார் எல்லாம் வகிக்கிறாளோ அவளுக்கு அம்புதேர்வா எங்கே ஆகாசத்துலேருந்து வரும், சமுத்திரத்துலேருந்து வரும், எங்கேருந்து வேணாலும் கொண்டு வந்து தனத்தை கொண்டு வந்து கொட்டுவாள் லக்ஷ்மி அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். அப்போ இப்போ வந்து என்னென்னக்கா ரொம்ப முக்கியமானது ஸ்தோத்திரம்னா என்ன அண்ணா, தேவதைக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுற மாதிரியான ஒரு காரியம் தானே அது. தேவதைக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுற மாதிரி பண்ணுற காரியம் தான் ஸ்தோத்திரம். ஸ்தோதாரம் தமுஷந்தி தேவி கவையா யோ விஸ்திருணிதே குணா குணான் ஸ்தோதவியஸ்ய அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது லக்ஷ்மி. அந்த ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய லக்ஷ்மியினுடைய குணங்களை விஸ்தாரம் பண்ணுறது. இதை எவ்வளோ அழகாக விஸ்தாரம் பண்ண எவ்வளோ சரியாக இருக்கணும், சித்தாந்தம் சரியாக இருக்கணும், இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஒரு காரியம் நீங்கள் பிரார்த்தித்தாலோ நான் அடியன் பிரார்த்தித்தாலோ நடந்துருமானா நம்மளுக்கு நம்பிக்கை, நம்மளுக்கே நம்ம பிரார்த்தனையில் நம்பிக்கை இருக்காது. அடியன் பிரார்த்தியும் மறுபடியும் தாயார் கொடுக்கட்டும். இந்த பிரம்மச்சாரி இந்த இன்னும் எத்தனையோ பிரம்மச்சாரிகள் லோகத்தில் கல்யாணம் ஆகாத இருக்கா, அவளுக்கு ஒரு பொண்ணாவது கிடைக்கட்டும். நீ அதுக்கு கல்யாணத்துக்கு தனம் வேண்டாம், ஏன்னா ஒரு பொண்ணு கிடைக்கட்டும், அதுக்கு பிரார்த்தியும் யாருக்குன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆட்டோனாலே நம்மளுக்கு நடக்காது இந்த காரியம் இன்றைக்கி இருக்கிற பரிஸ்தி. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ மகாவிஸ்வாசம் கிடையாது.
சுவாமி தேசிகன் அவ்வளவு அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற அந்த சப்தங்களுடைய ராசி, அதில் இருக்கிற ஒரு மீட்டர், அதில் இருக்கிற உத்தேசியம், அதனுடைய சபலோன்முகமான சர்வசோன்முகமான பிரயத்னங்கள் இவ்வளவும் சேர்ந்தாதான் ஒரு ஸ்தோத்திரமானது பரிமளிக்கிறது. ஸ்தோதவியத்துவம் திசதி பவதி தேஹிபி ஸ்து, ஒவ்வொரு ஸ்லோகமும் அழகுதில் யோகாரம்ப துரித்த மனசா தர்மம் பிராபிய தாரன் தேஷாம் பூமேர் தனபதி கிரகா தம்பரா தம்புதேர்வா தாரா நிரியான் ததிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறார் ஸ்ரேயஸ்காமாக, அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டா தான் அழகு. இந்த ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகம் எதனா ஓரென்று தானே அமையாதோ அடி விளையாட்டுக்கு சொல்கிறது, ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க, ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட பூர்வம் அப்படி. ஸ்ரேயஸ்காமாக கமல நிலையே சித்திரமாம் நாய வாசாம் சூடா பீடம் தவ பதயுகம் சேதசா தாரயந்தாம் சத்ரச்சாயா சுபக சிரசா சாமரஸ்மேர பார்ஸ்வாஹ ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாஹ ஸ்ரக்வினஹ சஞ்சரந்தி. சுவாமி தேசிகன் இவ்வளோ அழகான ஸ்லோகம், இதுக்கு வந்து பூர்வம் இதுக்கு பின்னே பட்டர் ஒரு ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார், ஒரு சின்ன அவர் ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணத்தோடு சாதிச்சார், ஆனால் இதில் இருக்க காம்பீரியம் தனி. இது ஏகோ முக்தாத்த பத்ர பிரச்சல மணிகணாத்காரி மௌளிர் மனுஷ்யா, லோகத்தில் தாரதமியம்னு அவரே சொன்னார் நாராயணாச்சார் உபன்யாசத்தில். லோகத்தில் சித்திரம் அப்படின்ற சப்தத்தில் சித்திரம்ன்றதுக்கு விசித்திரமான விதவிதமான அப்படின்னு ஒரு அர்த்தம், அதுவே ஒரு சித்திரம் அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு அர்த்தம். கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் கிருபா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஷ்ணுரிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜீஜனத்தின்ற ஸ்லோகத்தில் சித்திர சப்தத்துக்கு இந்த இந்த விசித்திரம் எப்படி நான் வைச்சித்திரம் காரணம் என்னன்னாக்கா சுவாமி பட்டர் சாய்க்கிறார். அதில் ஒருத்தன் வந்து பெரிய திமிர் பிடிச்ச யானை மேலே உட்காந்து ஒரு பெரிய ராஜா, அவன் ராஜாதி ராஜன், அவன் கீழே வணங்குற சித்திரரசர்களை கூட பார்க்கல, அவன் யாரையும் யார் சேவிக்கிறான்னு கூட பார்க்கல, அவாவா கொண்டு வந்து தனவா அவாவா கொண்டு வந்து கப்பத்தெல்லாம் கட்டுறா கட்டிட்டு சேவிச்சுட்டு இருக்கா, ஆனால் அவன் யாரும் பார்க்கல, அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தனக்கு மேலே இருக்க வெண்கொற்றை கொடையும் தன் யானையும் ஒருவேளை ஐராவதத்தில் தான் உட்காந்துருக்கோமோன்ற பிரமத்தில் அவன் போயிட்டு இருக்கான். ஏகோ முக்தா தபத்ர பிரச்சல மணிகணாத் காரி மௌளிர் மனுஷ்யா திருப்தியத் தந்தாவலஸ்தா, யானைக்கே அவ்வளோ துபிருந்தா அதுக்கு மேலே இருக்கும், யானைக்கு துபிருந்தா சமயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியும், அதெல்லாம் அப்போல்லாம் யோஜனை பண்ணுறதில்லை, அவன் யானை மேலே உட்காந்துருக்கோன்றது தான் யோஜனை பண்ணுறேன். திருப்தியத் தந்தாவலஸ்தா நகனயதி நதான் யத் க்ஷணம் ஷோணிபாலா எத் அனவங்கிட்ட இன்னொருத்த என்ன பண்ணுறான்னா பிச்சை என் ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தன் கேட்குறான், எத் தஸ்மை திஷ்டத்தே அந்யா திருப்பணம் அசரணா தர்ஷயன் தந்த பங்கீஹி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதஞ்சிதன் எஞ்சிதாபியாம். இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு, ஒத்தனாவது என்னடானா யானை மேலே திமிர் பிடிச்சின்னு, யானை மேலே உட்காந்து தானும் திமிர் பிடிச்சின்னு போயிட்டு இருக்கான், சேவிக்கிறவாளை கூட பார்க்கறது இல்லை சாதாரணமாக சுவாமி தாசன் அப்படின்னு சொன்னாக்க சில பேர் பாருங்களா சுவாமி தாசன்னா கூட வாய்மனு போவான், பார்க்கலாம் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப சகஜமாக பார்க்கலாம். சுவாமின் தாசன் அப்படின்னா சுவாமி நான் சுவாமின் தாசன் சொல்கிறேன் நீ என்ன கவனிக்கவே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்தேன் சுவாமி அப்படின்னு, அவள் அவளுடைய வைபவத்தையே யோஜனை பண்ணிட்டு இருந்தாக்கா இன்னொருத்தருடைய வைபவம் எங்கேருந்து புரிய போகிறது, அப்படி இருப்பா இல்லையா. ஆனால் இந்த வித்தியாசம் அன்னோத்தான் அவங்கிட்டே கேட்டுருக்கான், இது பல்ல இழிச்சுட்டுன்றார், அதெல்லாம் தர்சயம் தந்த ரொம்ப அழகு தந்த பங்கி தத்து. இது என்ன வித்தியாசத்துக்கு காரணம் என்னென்ன, ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயன உதஞ்சி தன் அவளுடைய கட்டாட்சம் விழருது விழாமல் போகிறதுன்றது தான் இதுக்கு எஸ்யாம் எஸ்யாம் திசுவீரத்தையாலையும் சாதிக்கிறார். ஸ்ரேயஸ்காமா ஸ்லோகம் பாருங்க அழகு, ஸ்ரேயஸ்காமாக யாருக்கெல்லாம் ஸ்ரேயஸில் ஆசை இருக்கும், ஸ்ரேயஷ்ட பிரேயஷ்ட மனுஷ்யமே தத் தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரா பிரேயோஹி தீரோ ஸ்ரேயோஹி தீரோ அபிப்பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதேன்னு பிரேயச ஆசைப்படாமல் ஸ்ரேயஸ்காமாக அப்படின்னா மோட்சத்தையே ஆசைப்படுறவாள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரேயஸ்காமாக ஏன்னா ஆசைப்படுறது பெரிய ஆசையாக தான் இருக்கணும், சின்ன சின்ன வஸ்துக்கள்லாம் ஆசைப்படுறத பெருசாக ஆசைப்படும், கிடைச்சா கிடைக்கிறதுக்காக ஏட போகிறதுன்னு ஒரு வசனம் சொல்லுவாளோ இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரேயஸ்காமாக கமல நிலையே சித்திரம் ஆம்நாய வாச்சாம் ஆம், அதாவது இப்போ ஆம்நாய வாச்சாம்ட்டு கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணலாம். இப்போ தான் நம்மளுக்கு ஸ்ருதி சித்தமானது லக்ஷ்மி, நம்மளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒத்துன்றிருங்களே, லக்ஷ்மி பற்றி ஸ்ருதி என்ன சொல்கிறது அது கிளபாகம் தானேன்னு சில பேர்லாம் நம்மளை நிந்திக்கச்ச, ஸ்ருதியானது எப்படி சொல்கிறதுன்றத நிறைய அந்த ஒரு ஸ்ருதியில இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே ஆனால் ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகசிய தேவி ஈஷானா தேவி புவனசிய பத்னி, இது மாதிரி ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் இந்த இடங்கள்லாம் என்ன பண்ணித்தனா, ஈஸ்வரீகும் சர்வபூதானாம்ன்ற இடத்துல வியாக்கியானத்தில் சர்வபூதானாம் ஈஸ்வரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வபூதானாம் ஈஸ்வரஸ்ய பத்னின்னு சொல்லிடலாமே அப்படின்னு சில பேர், ஏன்னா சர்வபூதானாம் ஈஸ்வரி அப்படின்னு தாயாருக்கு சொல்லிட்டாக்க அவளை சேத்தன கோட்டியில் சேர்க்கணும்னு நினைக்கிறவா என்ன அர்த்தம் பண்ணணும், ஈஸ்வரின்னு சொல்ல முடியாது, சர்வபூதானாம் ஈஸ்வரஸ்ய பத்னி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம்னாலும் அது ஏகதேசான்வயம் ஒத்துக்கல
அது ஏகதேச அன்பயம் வர்றதுனாலே ஒரு சமஸ்த பதத்தில் ஒரு ஏகதேசத்தில் அன்பயத்தை ஒத்துக்கிறதுன்றது சகஜமாக கிடையாது. ரொம்ப ரொம்ப சில இடங்களில் தான் ஒத்துப்போது, சகஜமாக எல்லா இடத்துலையும் கிடையாது. சர்வபூதானாம் ஈஸ்வரி அப்படின்னு ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரின்ற சப்தத்தை ஈஸ்வரஸ்ய பத்னின்னு அர்த்தம் பண்ணணும். ஆனால் இங்கேயாவது அந்த இடத்துலையே ஒத்துக்கல. சர்வபூத ஈஸ்வரின்றதுல சர்வபூத ஈஸ்வரத்துவம் லக்ஷ்மிக்கு தான் அப்படின்றதாக நிர்ணயம் பண்ணுறார். ஈசானான்ற சப்தத்தில் இந்த ப்ராப்ளமே கிடையாது. அந்த இடத்துல ஈஷ இல்லாமல் டாப் பிரத்தியம் சொல்லி சொல்லியிருக்கிறதுல ஈஸ்வர பத்னின்ற அர்த்தம் கிடைக்காம அவளுக்கே சர்வபூத ஈஸ்வரத்துவம் ஈஸ்வரித்வம்னு சொல்லக்கூடாது, சர்வபூத ஈஸ்வரத்துவம்னே சொல்லணும். அந்த சர்வபூத ஈஸ்வரத்துவமானது தாயாருக்கு சித்திக்கிறதுன்ற விஷயத்தை நஞ்சீர் வியாக்கியானத்திலேயே பார்க்கலாம். இது ஸ்ரீசூக்தத்துக்கு பாஷ்யம் நஞ்சீரே எழுதியிருக்கார். நஞ்சீர் தான் சாதிக்கிறார், நஞ்சீர் சாதிச்சதா தான் சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஸ்ரீமத் ரகசியத்திரைய சாரத்தில் சாதிக்கிறார். எங்கெல்லாம் பெருமாளை சொல்கிறதோ அந்த இடமெல்லாம் எங்கெல்லாம் பெருமாளை சொல்றதோ அந்த இடமெல்லாம் தாயாரையும் சொன்னதாக ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆரம்பித்து சொன்ன உபன்யாசத்தை கேட்டு நஞ்சீயர் பட்டோலை பண்ணார் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த நஞ்சீயர் பட்டோலை பண்ணது எங்கடான்னா அது ஸ்ரீசூக்த பாஷ்யத்தில் அவரே எழுதியிருக்கார். அதை ரொம்ப கிளியராக அது அந்த ஸ்ரீசூக்த பாஷ்யம் கூடிய சீக்கிரத்தில் பப்ளிஷ் ஆகும். அதில் நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விலட்சமாக அதை இங்கிலீஷில் வியாக்கியானத்தோடு பண்ணுறோம். அது வரைச்சா அது நீங்கள்லாம் அதை கட்டாட்சிச்சா அவர் எந்த அளவுக்கு அழகாக அதை எழுதியிருக்காருன்றது தெரியும். அதாவது நஞ்சீயர்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த கிரந்தத்தை நம்ம நஞ்சீயர் பண்ணால் நம்மளுக்கு நம்ம சம்பிரதாயமே இல்லையோன்னு நம்ம நினச்சுன்றோமோ, அந்த எண்ணம் வராத இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நஞ்சீயர் அவர் தன்னுடைய ஆச்சாரியரிடத்தில் கேட்டதை அப்படியே எழுதியிருக்கார். துளி கூட அவருக்கு வந்து பிராமாணிக்கத்தை உண்டு. அவர்கிட்ட நஞ்சீயர்ன்ற ஒரு பிராமாணிக்கத்தை உண்டு. பெரியவா சொன்னதை அப்படியே எழுதணும், நானா என்னுடைய எண்ணத்தை புகுத்தக்கூடாதுன்ற எண்ணத்தில் திருடமாக இருந்திருக்கார். அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி அவர் பட்டோலை பண்ண பிரமாணமானது நம்மளுக்கு கிடைக்கிறது சுவாமி தேசிகன் கோட் பண்ணுறார். அது அதனால் நஞ்சீயருடைய கிரந்தமும் நம்மளுக்கு வசதி தான் அந்த ஸ்ரீசூக்த பாஷ்யமானது. இந்த ஈசானான்ற இடத்துல சர்வபூதேஸ்வரத்துவம் ஸ்பஷ்டமாக இருக்குது. அஸ்யே அதை தான் சாதிக்கிறார். நம்ம போட்டு காமிக்கிறார் பட்டரும் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில், அஸ்யேஷானா ஜகதை இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம் சசாகானுஷாகம் ஈஷ்டே கஷ்டித் இதி தே பௌருஷே சூக்த உக்தா தம் சத்வத்கம் பதிமதி ஜகா உத்தரஷ்டானுவாக. உத்தரநாராயண வாக்கத்தில் பத்னித்வம் தெரியறது, இங்கே ஸ்வதா ஸ்ரீனுடைய சர்வபூதேஸ்வரத்துவம் தெரியறது சார் அசியேஷானான்ற இடத்துல அப்படின்னு ரொம்ப அழகாக அதெல்லாம் வியாக்கியானங்களில் சுவாமி தேசிகனும் சதுஸ்லோகி பாஷ்யத்தில் எடுத்து சாதிக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயமும் சாதிக்கிறார் சுவாமி. நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க ஸ்திரீகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை பற்றி கூட இப்படி சொல்லிருக்காளே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சுவாமி தேசிகன் ஒரு வச்சனம் இருக்குது. இதில் ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட் இது தான், ஏன்னா லோகேவா வேதே, லோகத்திலையாக இருக்கட்டும் வேதத்திலையாக இருக்கட்டும், ஸ்திரீயானவள் பதிக்கு தாசன் கிடையாது, தாசியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். இது எதுக்காக சாதிக்கிறார் அப்படின்னாக்க, சாதாரணமாக தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹான்னு ஒரு வச்சனம். எல்லா ஜீவன்களும் பெருமாளுக்கு தாசபூத்தாள் தான். அதனால் அத்தோகம் அப்பி தே தாசஹா இது மத்வா நமாம்யகம் அப்படின்னு சிவனே சாதிக்கிறதாக மந்திரராஜபத ஸ்தோத்திரமானது நம்மளுக்கு தெரிவிக்கிறது. அந்த ஸ்லோகத்தில் தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனான்னு சொல்லிட்ட இடத்துல பரமாத்ம சப்தத்தினால பெருமாளை மட்டும் எடுத்துட்டு, ஏன்னா ரெண்டு பேரும் தான் நம்மளுக்கு பரமாத்ம சப்தத்துக்கே வாட்சியம்னு சொல்லணும். இன்னும் பரமாத்மானா யாருன்னா தம்பதி தெய்வத்தம்னான்னு சொன்ன ரெண்டு பேரும் சேர்ந்தா பரமாத்ம சப்தத்துக்கே அர்த்தம்னு சொல்லணும். ஆனால் அந்த விஷயம் புரியாததுனால என்ன கேள்வி கேட்குறான்னா, நனுன்னு ஆரம்பித்து ஒரு கேள்வி, தாசத்துவமானது பெருமாளுக்கு தாசி தானே தாயார், அப்போ பெருமாளுக்கு தாசியானா தாசிக்கு மறுபடியும் நம்ம தாசியானா அதில் என்ன ஏற்றம் இருக்குது? சுவாமிக்கு தாசனாக இருந்தால் பரவாயில்ல, சுவாமிக்கு சாட்சாத் தாசனாக இருக்கிறது தான் வசத்தியே தவிர சுவாமிக்கு தாசபூத்தாளுக்கு மறுபடியும் தாசாளாக இருக்கிறது ஒன்றும் வசதி இல்லையே அப்படின்னு நீங்கள் எப்படி லக்ஷ்மி தாசத்துவத்தை ஒத்துக்கிறோங்கோ அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. அதுக்கு சொல்கிறார், முதல்ல நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், லக்ஷ்மிக்கு தாசனாக இருக்கிறது ஒன்றும் எங்களுக்கு குறை இல்லை அப்படின்னு நம்ம சாதாரண பதில் தானே சொல்லுவோம். சுவாமி தேசிகன் அந்த மாதிரி உத்தரம் கொடுக்கல, தாயாரே பெருமாளுக்கு தாசபூத்தை இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா தானா ஏற்றுக்கிற தாசத்துவன்றது வேற. அதை தான் நாராயணாச்சாரம் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு ஒரு பொம்னாட்டி தான் ஹஸ்பண்டுக்கு அடங்கி நடக்கணும், பதிக்கு அடங்கி நடக்கணும்னு தான் நினச்சாலுனாக்க
அது வசத்தியே தவிர நீ எனக்கு தாசபூத்தையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் சொன்ன சொல்லி இருந்ததுன்னா அது பயந்து பயந்துட்டு இருக்கிறதே தவிர வஸ்துதா அதுல பிரேமையே இருக்காது, அதுல ஒரு அன்பு இருக்காது, அதுல ஒரு காதல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பதித்துவமோ பத்னித்துவமோ ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாம நிஷ்பிரயோஜனமா போகும். ஆனா அனுரூபியம் இததான் ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குண கணாம் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மகிஷி அப்படின்றதாக சுவாமி பாஷ்யக்காரரும் தாயார கொண்டாடுற வேதார்த்த சங்கிரகத்தில் இப்படிப்பட்ட மகிமா மகிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட மகிமைன்னா தாயா காந்தஸ்தே புருஷோத்தமஹா அந்த இடத்துல பாருங்க காந்தஹா தே புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்றதுல கமு காந்தவுன்ற தாத்து தானே காந்தையா இருக்கணும், அவருக்கு காந்தையா இருக்கணும்னு அந்த அந்த பிரேமாஸ்பதையா இருக்கணும்னு இருக்கிறவள். நீங்க தாசபூத்தாக அவர் தாசையே கிடையாது, தாயார் பெருமாளுக்கு தாசபூத்தை இல்லை, ஆனா தானே விரும்பி தாசபூத்தை ஸ்வதஹா தாசபூதத்துவம் கிடையாது. இதே மாதிரிதான் லோகத்திலையும் லோகத்திலையும் லோகேவா வேதே பத்னி அப்படின்றவள் பதிக்கு தாசபூத்தைன்றது கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வசனம் இருந்ததுன்னா அதை விட நம்மளுக்கு என்ன. ஆனா என்ன பண்ணணும் அப்படி அதுக்காக இப்போ தாசபூத்தை இல்லைன்னு சண்டை போட்டுருக்கணுமா ஹஸ்பண்டோட அப்படின்னா அது சண்டை போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவா இந்த காலக்ஷேத்தத்தை அறகுறையா கேட்டுன்னு போயிடுவா லோக, ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற வைமனசியங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் அதுக்கு ஏதோ ஏதோ ஒரு வாய்க்கால் மாதிரியாக இதை உபயோகப்படுத்தின்னு கூடாது. அதனால் வஸ்துதா அது தாற்பயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே சுவாமி தேசிகன் ரொம்ப கிளியராக எழுதுவேன், அவரை மாதிரி யாரும் எழுதவே முடியாது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் டவுட் வருமோ யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் டவுட் வருமோ அவ்வளவையும் போக்கடிக்கிறதுக்கு தான் அவருடைய வசனமே பிரவிருத்தமாகும். இந்த மாதிரி யாருனா அறகுறையாக புரிஞ்சுன்ற போறாளேந்தான் எழுதுறார், தானே விரும்பி தான் பதிக்கு தாசபூத்தையாக இருக்கிறது வசதி. இன்னிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நீங்கள் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தீங்கோ தாசபூத்தை தான் நீங்கள்லாம் என்னுடைய அடிமை தான் நீ என்னுடைய அடிமை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கோ அது நீங்களாக நினச்சிட்டு இருந்தது தப்பு, இன்னிலேருந்து நானாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த ஹஸ்பண்டுக்கே இது புரிஞ்சிடும், ஓ இதுதான் நான் விஷயம், இதுதான் சூக்ஷ்மான விஷயம். அதை தான் வந்து உபனிஷத்தும் பிருகதாரண்யக உபனிஷத்தும் இதுலேயும் சொல்கிறார் ரொம்ப அழகாக. என்றைக்கு பெருமாள் ஆசைப்படுறாரோ அன்றைக்கி தான் இவன் ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமையே வருமே தவிர தானே ஆசைப்பட்டு ஒத்துமையெல்லாம் வராது. நாளையிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போடாமல் இருப்போம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நாளையில் பிளான் தானே இது, அது எவ்வளோ நாள் நிற்கும், மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா மறுபடியும் சண்டை வந்துடும். ஆனால் பெருமாள் ஆசைப்படும் அதை இந்த இந்த தாம்பத்தியமானது பெருமாளுக்கும் தாயாருக்கு இருக்கிற தாம்பத்தியமானது பாருங்கள் விளையாட்டுக்கு கூட நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதுன்றது இந்த லோகத்தில் சாதாரணமாக நடந்துட்டுருக்க விஷயம். இதில் எத்தனை பேருடைய தாம்பத்தியத்தில் எவ்வளோ ஒத்துமையாக இருக்க முடியுன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சின்ன வைமனசு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்ததுன்னா கூட அது பெருசாகிடும். அதெல்லாம் நம்ம ஜாகிரதையாக ஜீவனத்தை யாபனம் பண்ணிகிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு எத்தனையோ பத்னிகள், அவள் எல்லாரோடையும் ஸ்தனபாகு திருஷ்டி பிரிவ சுவாபிகி பிரியம் ஸ்லாகசேன்றார், அவளுக்கு பொறாமையே கிடையாது. அது பூமி பிராட்டியாக இருக்கட்டும், நீலா பிராட்டியாக இருக்கட்டும், இன்னும் ஷோடசஸ்திரி சகஸ்திரமாக இருக்கட்டும், எத்தனை பத்னிமார்கள் இருந்தாலும் அவளெல்லாம் தன்னுடைய அங்கமாக தான் பாவிக்கிறாள் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு வசந்த விஷயத்தை அங்கே பற்ற சாதிக்கிறார். இப்படியாக இவாளுடைய தாம்பத்தியமானது வசந்த தாம்பத்தியம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஈஷானாம் சாதாரணமாக ஸ்ரேயஸ்காமாக கமல நிலையே எங்க பத்மே ஸ்திதாம் பத்மபர்ணாம் துவாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் சொல்கிறோமே அந்த கமல நிலையே அவளே சாதிக்கிறாள். பத்மத்திலேருந்து உண்டான என்ன சரணமடையுங்கோள் அப்படின்னு மாமேகாம் தேவதேவசிய மகிஷீம் சரணம் பிரஜேத் அப்படின்னு பிராயஷ்சித்த பிரசங்கேத்து ஏதாவது மனசில் தப்பு பண்ணிட்டோம் பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு எண்ணம் வருது, தப்பு பண்ணிட்டோம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் பிராயஷ்சித்தம் பண்ணணுன்ற எண்ணம் நம்மளுக்கே வரும் மூலியம். அப்போ என்ன பண்ணனார், பிராயஷ்சித்த பிரசங்கேத்து சர்வ பாப சமுத்பவே தாமேகாம் தேவதேவசிய மகிஷீம் சரணம் பிரஜேத் அப்படி. அதாவது தேவதேவசிய மகிஷின்றதுனால நம்மளுக்கு அப்படி எனக்கு என்னவோ காஞ்சிபுரம் தாயார் தான் எனக்கு தோன்றுறது டக்குன்னு, தேவதேவன்னா நம்ம வேறு யாரையும் ஒத்துக்கல, தேவதேவன்னா காஞ்சிபுரம் பெருமாளை தான் நம்ம மனசில் தியானிக்கிறோம். தேவதேவசிய மகிஷியும் பெருந்தேவி தாயார் மகாலட்சுமி அப்படின்ற சப்தமும் அங்கே தான் பொருந்தும், பெருந்தேவி தாயார்ன்னு. இப்போ தேவதா விசேஷம் நிர்ணயம் பண்ண வேண்டாம், எந்த எந்த ஊர் பிராட்டின்னு நம்ம நிர்ணயம் பண்ணுறதுக்கு வரல. பிராட்டி அவளுடைய மகிமையை சொல்கிறோம், சேஸ்காமா கமலநிலையே சித்திரம் ஆம்னாய வாச்சாம் அற்புதமான விஷயம். வேதங்களுடைய அற்புதமான விஷயம்னா தாயார் தான். ஓ
வேதங்கள்ன்றது உபலக்ஷணம். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் தாயாரை பற்றி தான் பேசுகிறேன். இப்போது ராமாயணம், கிருஷ்ணம் ராமாயணம் சீதாயா சரித்தம் மகத்துன்னுட்டார். இது ராமாயணம்னு பேர் வச்சிருக்கனே தவிர இது சீதாயணம் தான் தாத்பரியம். ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் என்ன சொல்லுவார், ராமாயணம் எதுக்கு அவதரிச்சது சுவாமின் அப்படின்னு கேட்பார். சாதாரணமாக நம்ம என்ன ராமருடைய கதையை சொல்ல வந்தேன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லுவோம் தப்பு அப்படின்ட்டு. அவர் என்னன்னு சொல்லவே மாட்டார். ரொம்ப நாள் கழிச்சு கேட்டுருந்தேன் ராமாயணம் எதுக்கு அவதரிச்சு. நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம் சீதாயா சரித்தம் மாதிரிலாம் ஸ்லோகம்லாம் வாசிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், நீ தப்பு பண்ணுறியா பண்ணலையான்றது முக்கியம் இல்லை, ஆனால் நீ தப்பு பண்ணலைன்றத ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஏன்னா லோகத்தில் நீ தப்பே பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தப்பு பண்ணதாக லோகத்தில் ஒரு பிரச்சாரம் வந்துடும். பிரச்சாரம் வந்ததுன்னா என்னென்ன நம்ம அதை ப்ரூவ் பண்ணி, சீதை மேலே ஒரு அபச்சாரம், எல்லாரும் யாரோ எவனோ தான் அபச்சாரப்பட்டான், அதில் லோகத்தில் சீதைக்கான பேர் கெட்டு போயிடும். அந்த பேர் கெட்டது தான், என்ன தான் ராமருடைய மனசுலேருந்து அது போகலையோ அப்படின்ற எண்ணம் சீதைக்கும் உண்டு. ஏன்னா அந்த சமயத்தில் இந்த அவதார் இந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு போய் வால்மீகியினுடைய எல்லா விஷயத்தையும் சீதை ஒப்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த ராமாயணமானது அவதரிச்சிருக்கு. அதனால் சீதாயா சரித்தம் மகத்து. அவள் தப்பு பண்ணணும்னு முக்கியம் இல்லை, தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணலைன்றதுக்கு இவ்வளோ பெரிய கிரந்தம் எழுத வேண்டியதாக வந்தது. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒயிட் ஏன்னா ஒயிட் டாக்குமெண்ட்னு சொல்லுவான். ஏன்னா இந்த ஒயிட் டாக்குமெண்ட் நிச்சயமாக எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். தன்னுடைய லைஃப்பில் எல்லாரும் சுயசரித்தை எப்போ எழுத ஆரம்பித்தான்னா, எப்போ கலங்க வருதோ உடனே அதுக்கு ஒரு விஸ்தாரமாக ஒரு கிரந்தம் எழுதிடுவான். இதில் எங்கேயும் கில்ட்டி இல்லை அப்படின்றத எழுதும். இல்லை அதர்வைஸ் யூ ஆர் கில்ட்டின்னு அர்த்தம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இதுக்காக வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். அதனால் எல்லாமே சீதையுடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்கு, தாயாருடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்கு தான் எல்லா புராணங்களும் இத்திஹாசங்களும் வந்திருக்கு. அதனால தான் சித்திர ஆம்னாய வாச்சாம் சித்திரம் அது எதிரான் சூடாபீடம் தவ பதயுகம். உன்னுடைய திருவடியை தான் அது பெருமையை தான் சொல்ல வந்திருக்கு. அப்படிப்பட்டவனுடைய திருவடியை சேத்தசா தாரையந்தா, தன்னுடைய மனசில் யார் தரிக்கிறாள், தன்னுடைய மனசில் எப்பவும் தரிச்சுட்டே இருக்காளோ அவளுக்கு தாரையந்தகா எப்படி இருப்பானா, சத்ரச்சாயா சுபக சிரசா, எப்பவும் தலைமையில வெண்கொற்றை கொடையானது இருந்துட்டே இருக்கும். சத்ரச்சாயா அதனால சத்திரத்தினுடைய சாயை இருந்ததுன்னா அதனால தன்னுடைய சிரஸ் பரிமளி. நம்ம சாதாரணமாகவே ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஒரு க்ரீன் கலராகவோ ஒரு ப்ளூ கலரில் லைட்டில் லைட்டினுடைய ஷேடில் பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் சாதாரணமாக கண்ணாடியில் போய் நின்று பார்த்தா இந்த கண்ணாடி தப்புன்னு சொல்லுவோமே தவிர நம்ம நன்னா இல்லைன்னு நம்ம நினச்சிக்க மாட்டோம் இல்லையா. அந்த ஆனால் வஸ்துதா தாயாருடைய திருவடியானது நம்ம மனசில் எப்பவும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னே தெரிஞ்சுக்காத நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸை தான் நம்ம அபேட்சிச்சுட்டே இருப்போம். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் காரணமே கிடையாது. என்ன பண்ணுவா சாதாரணமாக, என்னடா அது நேற்று பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் இன்றைக்கி நல்லா இல்லைன்னா, சுவாமி நான் இன்றைக்கி சோப் போட்டு குளிக்கல அதனால தான் சுமாராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. சோப்பு போட்டு குளிக்காத எத்தனையோ பேர் ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமி தேசிகன் என்ன சோப்பில் திருத்தாம இருப்பார், ஒரு சோப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, அவரே சோப்பு தான், அவரே சுத்தமானவர். சுத்த ஸ்படிக மணிபூபிருத்தான ஹயக்ரீவரை தாரணம் பண்ணிகிட்டே இருக்கார், எப்பவுமே தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவாளுக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா தாரையந்தகா சத்ரச்சாயா சுபகசிரசா சாமரஸ்மேர பார்ஸ்வாகா, பக்கத்தில் இருக்கவாள்லாம் என்ன அவளுக்கு சாமரம் வீசின்னு இருப்பான். அப்படிப்பட்ட வசந்த ஸ்தித்தியில் இருப்பாள் இன்றைக்கும் சுவாமி தேசிகன் தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்காத எல்லா விஷயம் தூப்பில் இன்றைக்கி பெருமாளுக்கு எல்லாம் கிடச்சிரு, எல்லாமே அவருக்கு நம்ம இன்றைக்கி சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம். அவருடைய வாழ்நாளில் அவர் வைராக்கிய நிதியாக எழுந்திருந்தார். ஆனால் இன்றைக்கி என்னடா அது ஏதோ அவதார சைல இருந்தார், இப்போ அதுக்காக இப்போ நம்ம இப்பவும் அதே மாதிரி வச்சுட்டு இருக்கணுமா என்ன அவசியம் இல்லை தானே. இதுதான் உத்தரம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அவர் அப்படி இருந்தவரை இன்றைக்கி நிறைய ஆபூஷணங்கள்லாம் போட்டு பார்க்குறங்களே, நியாயமான விஷயம். அவர் யார் அப்படி இருந்தாலோ அவளுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கணும். சாமரஸ் மேர பார்ஸ்வா, ரெண்டு பக்கத்துல இன்னைக்கு சாமர விசின்னு நம்ம போறதுக்கு ரெடி ஆகிட்டோம். யார் போக மாட்டேன்னு நினைச்சாலோ, யாரெல்லாம் போக மாட்டான்னு நினைச்சோமோ அவளா இன்னைக்கு சாமரம் விசின்னு இருக்கா பெருமாளுக்கு இல்லையா. சாமரஸ் மேர பார்ஸ்வாக, இதில் மதபேதம் இல்லாமல் நிறைய பேர் 750 போட்டு யாரா பண்றான்னு. இப்போ 1000வது வருஷத்தை நம்ம எல்லாம் கொண்டாடணும். பிள்ளையார் கோவில்களில் எத்தனையோ பிள்ளையார் கோவில்களில் ராமானுஜ ஜெயந்தி 1000வது வருஷம்னு போட்டு அவள் எதுக்குடா கொண்டாடுறான்னு அது எனக்கு தெரியல, சம்பந்தம் அது எனக்கு புரியல. அவள் பணமே வசூல் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்கட்டும்,
ஆனா கூட ராமானுஜருடைய பேரை சொல்லிட்டா இல்லையா, அதுல ராமானுஜருக்கு அத்தியந்தமான பிரீத்தி, பெருமாளுக்கும் பிரீத்தி. இதுகள் இவாள்லாம் தேவதாந்திர பஜனை பண்ணிட்டு இருக்கவா கூட, ஏதோ ஒரு பஜனை பண்ணி பெருமாளை ஆசிரியக்கணும்னு ஒரு பஜனை பண்ணிட்டாலும் இல்லையோ. இது இது மொத்தம் நம்ம பஜனை சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்றோம். இந்த பஜனையை பண்ணி கடைசியில அவ பணத்துக்கே ஆசைப்பட்டிருந்தா கூட ராமானுஜருன்ற திருநாமத்தை சொல்லிட்டான். அந்த மாதிரி இப்ப 750 யார் யாரா கொண்டாடுறான்னு வவஸ்தை இல்லை இந்த இந்த சம்பிரதாயத்தில். இவா இதுக்கு 750 போட்டுருக்கானா, எங்களுக்கும் எங்களுக்கும் சுவாமி தேசிகன் விசேஷம் தான், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய கிரந்தங்கள்லாம். இப்போ என்னடானா அவளே காலக்ஷேபமே ஆரம்பிச்சுட்டா கிரந்தங்கள்லாம். இப்போ சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லா இந்த 750 வந்த ஒரு வித்தியாசம், இன்னும் 1000 வருஷம் சுவாமி தேசிகனுக்கு நடக்கும், அது இன்னும் வைபவமாக நடக்கும். அது இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்டிங்லாம் இருக்கவே இருக்காது. இதே தூப்பில் அன்னைக்கு எப்படி பரிமளிக்கும்னா சொல்லவே முடியாது. இதே சுவாமி தேசிகனுடைய அன்னைக்கு வைபவம்ன்றது நம்மளாம் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ பார்க்கணும் சாமரஸ்மேர பார்ஸ்வாகா. இது நம்ம இன்னைக்கு ரெண்டு பேர் இருக்கு, இதில் பகுவச்சனத்தில் சொல்லிருக்கு சாமரஸ்மேர பார்ஸ்வாவு தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ரெண்டு பேர் தான் இந்த பக்கத்தில் ஒரு சாமரம், இந்த பக்கத்தில் கிடையவே கிடையாது. இந்த பக்கத்தில் 50 சாமரம், இந்த பக்கத்தில் 50 சாமரம் இருக்கும். இது 1000 வருஷத்தில் சாமரஸ்மேர பார்ஸ்வாகா ஸ்லாகாசப்த சிரவண முதிதா. இவாளையே எல்லாரும் ஸ்லாகிப்பா. ஒரு பாஷ்யக்காரரை பற்றி பேசுகிறவாளையோ சுவாமி தேசிகனை பற்றி பேசுகிறவாளுக்கே எவ்வளோ பெருமை இருக்கும்னா, சுவாமி தேசிகனுக்கும் பாஷ்யக்காரருக்கும் எவ்வளோ பெருமை இருக்குன்னு பார்க்கும். ஸ்லாகாசப்த சிரவண முதித்த அவளுடைய முகாரவிந்தம் எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரசன்னமாக இருக்கும். ஏன்னா சுவாமி தேசிகனை எப்பவும் தாயாரையே தாயாருடைய திருவடியே எப்பவும் நம்ம ஸ்மரிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு தேஜஸ் வரும், தனி விதமான ஒரு தேஜஸ் வரும். அந்த தேஜஸே சொல்லும் இவர் ஏதோ ஒரு யோகம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கார், இல்லைன்னா இவருக்கு இவ்வளோ அற்புதமான இந்த திருமேனியானது கிடைக்காது, இவ்வளோ அழகான முகாரவிந்தம் இருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு தேஜஸ் வரும். அதை தான் இந்த ஸ்ரேயஸ்காமஹா ஸ்லோகமானது நம்மளுக்கு ஸ்ரக்வினஹா மாலையெல்லாம் போட்டு சஞ்சரன் ஈ அவள் பாட்டுக்கு இங்கே அங்கே போயின்ட்டுருப்பாள். இப்போ நம்ம இது மாதிரி ஒருத்தரை வஸ்துதாக பார்த்தோன்னா என்னடா இது இப்படி போயின்ட்டுருக்கேன்னு நம்ம நினைப்போம் இல்லையோ, இதை மாதிரிலாம் யாரும் நினைக்கவே மாட்டாள். அவளுடைய தாயாருடைய அனுகிரகம் கிடச்சிருக்கு அதனால் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னுட்டு நிறைய கைங்கரியம் பண்ணுவாள், தாயாருக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுவாள். வெளியூரில் இருப்பா, எங்கேயோ இருப்பா, வந்து எல்லாருக்கும் பாகவத்தால் ததியாராயணம் பண்ணுவா, ஆச்சாரியாளுக்கு நிறைய செலவழிக்கணும்னு நினைப்பா, எங்கே எவ்வளோ திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சம்பாரிச்சு. அவளெல்லாம் வெளியிலேருந்து வந்து சுவாமி தேசிகன் நேத்தியாரம் இங்கே வந்து தழிய விட்டுட்டு அங்கே வந்து திருமஞ்சனம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நிறைய சம்பாவனை பண்ணிவிட்டு கிளம்புறாரு அவர். நேத்தி ஒருத்தர் டாக்டர் அங்கேருந்து வந்து என்னடானா அவருக்கு சுவாமி தேசிகன் இடத்துல அவ்வளோ ஈடுபாடு. இந்த ஸ்ரீசூக்த பாஷ்யத்தை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கிலீஷில் போட்டுருக்கோம். அது மாதிரி அற்புதமான காரியம் பண்ணணுன்ற எண்ணங்கள் இவாள் இந்த மாதிரி 1000 பேர் வருவாள் சம்பிரதாயத்தில். அன்னைக்கு இந்த தூப்பில் எப்படி இருக்கும் பரிமளிக்கும்னு பாருங்கள். இப்போ நாம் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களையும் சுவாமி தேசிகனுடைய பெருமையும் நம்ம இன்னொரு நூற்றாண்டிலும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா இதனுடைய பலனாக நாம்ளே நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம விஜயராவன் முகுந்தாச்சார் சுவாமி இவாள்லாம் என்னடா யார்னா சாதாரண மனுஷா இல்லை, இவாள்லாம் இதுக்கு முன்ன ஒரு பெரிய ஆச்சாரியாளாக இருந்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு இங்கேயே போகிறோம். இப்போ வைகுண்ட வாசியப்பி நமேபிலாஷகான்னு யாருனா எத்தனையோ தடவை பிரார்த்திச்சோம்னா இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவாளுடைய சத்சங்கத்தி வேணும் எனக்குன்னு ஆசைப்பட்டோன்னா அவள்லாம் மோட்சத்தையே அடைஞ்சவாளாக இருந்தால் கூட இங்கே திவ்ய சூரியர்கள் மாதிரி இங்கே அவதரிச்சிருக்கலாம். இவாள்லாம் திவ்ய சூரியர்கள் மாதிரியே அவதரித்து ஏதோ ராமருக்கே ஏற்பட்ட சிரமங்கள் மாதிரி இங்கே லோகத்தில் எல்லாருக்கும் சிரமங்கள்லாமும் ஏற்படலாம். ஆனால் அதனால் அவ நித்தியசூரியல் இல்லைன்னு ஆகாது. அப்பேற்பட்ட இங்கே ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாம் நித்தியசூரிகள் மாதிரி தான் எழுதிருப்பா. அந்த மாதிரி இருந்தால் தான் அவள் மற்றவாளெல்லாம் மாற்றி இன்னும் நிறைய நித்தியசூரிகளை சேர்க்க முடியும். இப்போ சாதாரண மனுஷால் யாருமே நம்மளாம் நினைக்கிற மாதிரி இல்லாத கூட இருக்கலாம். சுவாமி தேசிகனுடைய கிருப்பையினாலையும் சுவாமி பாஷிகாரனுடைய கிருப்பையினாலையும் லக்ஷ்மியுடைய கட்டாட்சத்தினாலையும் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் அசியேஷானா ஜெக. இந்த இந்த ஸ்லோகத்தில் என்னென்னா பட்டரும் ரொம்ப அற்புதமாக லக்ஷ்மி தத்துவத்தை சொல்லச்சே. முதல் ரெண்டு லைனில் சுதந்திர ஸ்ரீ ஸ்ரீனுடைய சுதந்திர ஐஸ்வர்யத்தை சொன்னார். தானே தாசபூத்தையாக இல்லாமல், பெருமாளுக்கு தாசபூத்தையாக இல்லாத கூட தனக்கே அந்த ஐஸ்வர்யம் உண்டு. அவளுக்கு பெருமாளுக்கு கிடச்சதுனால அவளுக்கு ஐஸ்வர்யம் கிடச்சிது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். யாரனா ஒருத்தர் அல்ப ஞானிகள் விஷயம் தெரியாதவா நினச்சிட்டு இருந்தோன்னா அப்படி கிடையாது. அவளுக்கே சுதந்திர ஐஸ்வர்யமானது உண்டு. ஆனால் ஆசைப்பட்டு விஷ்ணு பத்னித்துவம்னா ஈஷ்டே கஷ்டின் ஜெகத இத்தியா பௌருஷே சூக்த உக்தா தம்ச துவத்கம் பதிமதி ஜகா உத்தரஸ்டானுவாக்கா. உத்தரானுவாக்கமும் சொல்லித்து நீ அவருடைய பத்னின்னுட்டு அவ்வளோதான். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம முதல் ரெண்டு லைன்ல அஸ்யேஷானா ஜெகத இத்தி தே தீமஹே யாம் சமிருத்திம், எந்த ஒரு சமிருத்தியானது ஈசானான்ற சப்தத்தினால தெரியறதோ அப்படின்னு சாய்க்கிறார்.
அப்படியா லக்ஷ்மி விஷயத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். இருந்தாலும் அப்படியே இன்னும் பிரமாண வச்சனங்கள்லாம் நிறைய சொல்லி இந்த உபன்யாசத்தை இன்னும் பூர்த்தி பண்ணணும். அதில் லக்ஷ்மியாசக ஹிருஷிகேஷா தேவ்யா காருண்யரூபையா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேஷு ச கீயதே. அதுக்கு முன்ன மதபேதங்கள்லாம் நிறைய இருந்தது லக்ஷ்மி தத்துவத்தை ஒத்துக்கிற விஷயத்தில். 14 மதங்கள் சாதிக்கிறார். இந்த 14 மதங்கள் சாதிச்சு அது வந்து பிரகிருதி தான், ஏன்னா பிரகிருத்தியை நமகான் பிரகிருத்தியை நமகான் என்ன சொன்னால் அந்த சாங்கியன் ஒத்துண்ட பிரகிருதி மாதிரி ஒரு பிரகிருத்தின்னு மனசில் நினச்சிண்டு என்ன அது வந்து பெருமாளுடைய ஏதோ ஒரு அம்சம், அந்த பிரகிருதி தான் இந்த லக்ஷ்மி தத்துவம் அப்படின்னு சொல்லிடலாம், அதனுடைய பரிணாமங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு மதம் ஆரம்பித்தான். இல்லை பெருமாளுடைய ஒரு அம்சமே லக்ஷ்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு இன்னொருத்தர். ஆனால் இது எல்லாத்தையும் 14 மதங்களை நிராசனம் பண்ணுறார். 14 யுக்திகள், அது மதம் இல்லை, அதெல்லாம் யுக்திகள், அந்த சயூத்தியவாதம் தான் இதெல்லாம், நம்மளுக்குள்ளேயே இருந்த கலகங்கள். இது எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணி சுதந்திர சர்வேஷானத்துவத்தை சமர்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் யார் பண்ணாலும் இதுக்கு பின்னியும் பூர்வாச்சாரியாலும் வழி காமிச்சிருக்கான். நம்மளுக்கு யுவத்வாதவ் துல்லியே அப்படின்னு ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம், யுவத்வாதவ் துல்லியே அபரவசதா சத்ருசமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்தசுலபான். சில குணங்கள்லாம் பெருமாளுக்கு புருஷாளுக்கு தான் நன்னாருக்கும், சில குணங்கள் பெண்களுக்கு தான் நன்னாருக்கும். அப்படி துவை ஸ்திரீத்வைகாந்தான் மிருதிம பதிபாரார்த்திய கருணா பரத்வாதீன் இது இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் ஒத்துண்டு ஆத்மனி பிதா. இந்த ரெண்டு உங்களுக்குள்ள வித்தியாசம் நீங்களாக பண்ணிட்டு அப்படியா சில பேர். அது ஒரு சயூத்திய மதம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு விரோதம் கிடையாதுன்னு சுவாமி நிர்வாகம் பண்ணுறார். இந்த மாதிரி சொன்னாலும் விரோதம் கிடையாது அப்படின்னு நிர்வாகம் பண்ணுறதே தவிர இதை ஆனால் சுதந்திர ஈஸ்வரத்துவத்தை லக்ஷ்மிக்கு இருக்கிற சுதந்திர ஈஸ்வரத்துவத்தை கொஞ்சம் கூட அபலாபம் பண்ணாத அளவுக்கு இந்த மதங்கள் எல்லாம் சமாளிக்கிறார். யாரையும் தப்புன்னு சொல்லாமல் இதுக்கு இந்த தாத்பரியம், இதுக்கு இந்த தாத்பரியம், இந்த தாத்பரியம் பிரகிருத்தியை நமகான் பிரகிருத்தின்னு சொல்கிறவாளுக்கு என்ன தாத்பரியம்னா அது பிரகிருத்தின்னு சொல்லிட்டா கூட லக்ஷ்மி தத்துவமானது அந்தர்பூத்தமாக இருக்கிறத தெரிஞ்சுக்காதனால பிரகிருத்தினமானு சொல்லியிருப்பாளே தவிர வஸ்துதாக லக்ஷ்மி தத்துவமானது ஸ்ரீ சூக்தத்தில் பாருங்கோ, அது பிரமாணாந்திரங்களை பாருங்கோ, அதெல்லாம் சொல்லி தான் கடைசியில் லக்ஷ்மியாச ஹிருஷிகேஷா அந்த பிரமாணங்கள்லாம் எடுக்கிறார். இதெல்லாம் இந்த பிரமாணங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்திலேருந்தும் விஷ்ணு புராணங்கள்லேருந்தும் இதர புராணங்கள்லேருந்தும் எடுக்கிற பிரமாணங்கள் எல்லாம் வச்சுட்டு தான் நம்ம வழியில் போயிருக்கோமே தவிர பிரமாண அப்பிரதிபன்னமான விஷயத்தை சொல்லி நம்ம லக்ஷ்மி தத்துவத்தை ஒத்துக்கல. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு பலத்தாக ரிசல்ட் கிடைக்கிற சமயத்தில் நல்லா தெரியறது ஸ்ரீ சம்பிரதாயம் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கே வெளியில் இருக்கா பேர் சொல்கிறான். இந்த வேலை நார்த்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா ஸ்ரீ சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம்வா என்னடா எதுக்காக சொல்கிறான்னா லக்ஷ்மி மூலகமான சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம்ன்றத அவள் புரிஞ்சுட்டு சொல்கிறான். இதில் எல்லாம் ஸ்ரீமதி ராமானுஜாயனமாகனு எழுதுகிறோம், ஸ்ரீமான் அப்படின்னு எழுதுகிறோம், எல்லா இடத்தையும் எங்கெல்லாம் ஸ்ரீமான் வருதோ அங்கெல்லாம் வந்து லக்ஷ்மி விசிஷ்டனான பெருமாள் தான் அப்படி திருவுள்ளோன்றதே நம்ம புரிஞ்சுக்காம எல்லாருக்கும் நம்ம ஸ்ரீமான் எழுதுவோம். அந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு என்னடான்னா ஆச்சாரியான்ற சப்தம் எல்லாரும் நம்மளாம் போட்டுக்கிறோம். ஆச்சாரியான்ற சப்தம் போட்டுட்டனாலே அவளுக்கு நார்த்தில் என்னென்னா இவெல்லாம் ஆச்சாரியா கிடையாது, இவெல்லாம் எப்படி ஆச்சாரியா போட்டுக்கிறாள், ஸ்ரீமான்னாக்கா எல்லாரும் போட்டுக்கலாமாண்ணே அப்படின்லாம் நிறைய மனசுக்குள்ளே அவளுக்குலாம் சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீமான் அப்படின்னு இல்லை ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா ஸ்ரீமான் பெருமாள் நிகாந்த மகாதேசனுக்கு போட்டுனது ஸ்ரீமான் எல்லாரும் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்லாம் மனசில் அவளுக்கு கேள்வியெல்லாம் வருது. ஆனால் எத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததே இன்னும் ஸ்ரீடித் அபேதேனவா எத்வா ஸ்ரீமதி தீதிருஷேன வச்சசா தேவி பிரதாம் அஷ்ணுதே அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கா. அதனால் இந்த ஸ்ரீ தத்துவத்தை ஸ்ரீ தத்துவத்துக்கு நிர்வச்சனம் வியுற்பத்தி வியாப்தி இந்த மாதிரி வியா அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த வியாசத்தை சங்கிரகமாக என்ன விஷயத்தில் 5 டாப்பிக்கில் சொன்னால் இது ஒருவேளை எல்லா விஷயமும் வந்துருமோன்றதுக்காக வியுற்பத்தி வியாப்தி சேஷித்வசிய வியாசஜ் வியாசஜ விருத்தித்வம் சேஷித்வசிய வைலக்ஷண்யம் விவாதாதி தூரத்தா அப்படின்னு அந்த 5 வாழை போட்டாக்கா இந்த விஷயங்கள்லாம் வந்துடும் அப்படின்றதாக ஒரு விபாகம் பண்ணி அதுக்கு அனுகுணமாக தான் போயிட்டுருக்கேன். இப்போது தேவத்திரியங் மனுஷேஷு இப்போ லோகத்தில் எத்யத் புருஷ தத்துவம் ஸ்திரீ தத்துவம் ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னீஹி லக்ஷ்மிஹி மைத்ரேய நானையோர் வித்தியதே பரம். இந்த ரெண்டுத்த காட்டில் வசந்த வஸ்துவே லோகத்தில் கிடையாது, அதில் நான் அனையோகோன்றட்டில் த்விவச்சனம் இருக்குது, ஏன்னா தம்பதின்றட்லேயும் த்விவச்சனம் இருக்குது. சில மதாந்தரத்தில் இருக்கவாள்லாம் சில பேர் தம்பதின்னு சொல்கிறதா தம்பதின்னு சொல்கிறதா தம்பிம் தம்பதி மிதி ப்ரூயாம் கிமாஹோ தம்பதி இத்தின்னு சந்தேகமாகவே விட்டுட்டா. ஆனால் சுவாமி தேசிகன் அந்த சந்தேகம் இல்லை, தம்பதி தெய்வதம் அப்படின்னு சாதிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா ஸ்ரீநாம்னீஹி லக்ஷ்மி மைத்ரேய நானையோர் வித்யதே பரம்
இதை விட தாயாரே சொல்றார், மத்தர்ம தர்மிணி நித்யம், பெருமாளே சொல்றார் மத்தர்ம தர்மிணி நித்யம், நித்யம் நித்யை வேஷா ஜெகன் மாதா தேவத்வே தேவதேகேயம், இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் தாயாருடைய. அதுக்கு தான் சுவாமி தேசிகன் பார்த்தார், அதே தேவ சப்தத்தை எடுத்தார். தேவோன சுவாமி தேசிகன் செலக்ட் பண்ணுற சப்தங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனுடைய வியுற்பத்தியெல்லாம் திவு கிரீடாயாம் தாத்து, திவு கிரீடாயாம் ரமு கிரீடாயாம் அந்த திவு கிரீடாயாம் தான் அந்த தேவஹான்ற சப்தம் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது தச அவதாரத்தை வர்ணிக்கிறதுக்காக தேவோன சுப மாத்தனோத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையோ, அந்த லாஸ்ட்ல கடைசியில் என்ன சொல்றேன்னா, எத் தர்மைரிக தர்மிணி விஹரதே நானா கிருத்தின் நாயிகா, பெருமாளிடத்தில் என்ன தர்மங்கள்லாம் இருக்கோ அத்தனை தர்மங்களும் இங்கே இருக்கு. ஆனால் வித்தியாசமாக தான் துவை ஸ்திரீ துவை காந்த்வான்றதாக சில குணங்களை உமுக்காகவும் சில குணங்களை பெருமாளுக்காகவும், பும்ச சுலபமான குணங்கள் ஸ்திரீத்த சுலபமான குணங்கள்னு வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கா ஆத்மனி பிதா அப்படின்னு தான் அவர் சாதிச்சாரே தவிர, ரெண்டு தத்துவத்துக்கும் இருக்க சுதந்திர அஸ்தித்வத்தையோ சுதந்திர ஈஸ்வரத்துவத்தையோ நிஷேதமே பண்ணலை. அந்த இடத்துல எந்த விஷயத்தை நிஷேதம் பண்ணலையோ அதுக்கு சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக தான் அவாளும் போயிருக்கான்ற அர்த்தம் தானே தவிர, இல்லைன்னா ஸ்ரீகுணரத்ன கோஷம்னு ஒரு கிரந்தமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கணக்க அப்படி கணக்க ஒரு ஜீவகோட்டியில் சேர்க்கணும்னு அவருக்கு தாத்பரியமாக இருந்ததுனாக்க அதுக்குன்னு ஒரு ஸ்தோத்திரமே பண்ண மாட்டார். ஜீவகோட்டியில் இருக்கவாளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு ஒன்றும், ஆனால் பெருமை ஆச்சாரியாவை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறாள்னா அவளை ஜீவகோட்டியில் அவளையும் சேர்க்கறது இல்லை. ஆச்சாரியால்னு வந்துட்டு அவளையும் ஜீவகோட்டியில் சேர்க்கறது இல்லை. அவள் பெருமாள் அந்த வித்தியாசமே பார்க்கக்கூடாதுன்றார். ஒரு அர்ச்சா திருமேனியில் இது கல் தானேன்னு நினச்சிட்டாள்னாலோ, ஒரு ஆச்சாரிய இடத்துல இவர் ஒரு சேத்தனம் தானேன்னு நினச்சாலோ, உபவ் நரகாமி நவ் அப்படின்றதாக பிரமாண வச்சனம் சொல்கிறது. அதனால் தேவமிவ ஆச்சாரியம் உபாசித்த அப்படி தான் நம்மளுக்கு. அது மாதிரி தாயார் விஷயத்தில் அது கமப்பியாஜ்யம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம்னார். அந்த இடத்துல கமலையா சாகம் கிரகமேதி யாரோ அவர் தான். அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையும் பார்த்தாலும் பிரமாண வச்சனங்கள் லக்ஷ்மிக்கு அனுகூலமாக தான் அமைஞ்சின்ட்டுருக்கு. அந்த வியாப்தியை சொல்லச்சையும் வியாப்தியை சொல்லச்ச யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம அப்படின்றதாக வியாப்தி. விஷ்ணு சப்தத்துக்கு விஷ்ணு அந்த தாத்துவே வந்து வியாப்தி அர்த்தகமானது. அது யதா சர்வகதா விஷ்ணு, அதில் விஷ்ணு சப்தத்தை அங்கேயே போட்டுட்டார். யதா சர்வகதா விஷ்ணு, விஷ்ணு சப்தத்துக்கு அர்த்தமே சர்வகதத்துவம் தான். ததைவேயம் திஜோத்தம அப்படியே எவ்வளும் சர்வகதையான துவையைதத் விஷ்ணுநாச்சாம்ப ஜெகத்வியாப்தம் சராச்சரம் துவையா விஷ்ணுநாச. இந்த பிரமாண வச்சனங்கள்லாம் நீங்கள் ஞாபகமே வச்சுட்டுருக்கணும். எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்மளுக்கே யாரனா ஒருத்தர் கேள்வி கேட்டுருவா, நீங்கள் அந்த வெறுமை இருக்க மாட்டேன். இந்த அக்கம் பக்கத்து ஆட்டிலலாம் நம்மளுக்கு யாருன்னா பக்கத்தில் இருக்கவாள்லாம் வேறு மத்தம் நம்மளுக்கு அக்ரஹாரத்தில் இருக்கோன்றதாவோ பக்கத்துலலாம் ஸ்ரீ வைஷ்ணவா தான் இருக்கான்றதோ கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்தித்தியில் பக்கத்தில் இருக்கவா என்ன பண்ணுவா, நம்ம குழந்தைகளுக்கு இந்த துஷ்ட எண்ணத்தெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்ருவா, இல்லாததெல்லாம் விதைச்சி விட்ருவா. அவள் அதுக்கேற்ற மாதிரி அவள் பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு போனால் என்ன, இந்த கோவிலுக்கு போனால் என்ன, சாஸ்தான்ற சப்தம் வந்து பெருமாளையும் சொல்கிறதுன்னு நம்ம வேதத்துலேயே பார்த்துட்டு இருக்கோம். அதனால் சாஸ்தா கோவிலுக்கு போகலான்னு, ஏன்னா இன்னொரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க பசங்கள்லாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த வசனங்களெல்லாம் வச்சுட்டு புராண வசனங்களை பிரமாண வசனங்களெல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லணும். இந்த மாதிரி வசனங்களை சொல்லிகிட்டே இருந்தாலும் அது என்ன பண்ணணும், சின்ன வயசில் நுற்றுவாயிடும். நாளைக்கு அவன் நாலு பேருக்கு சொல்லிட்டு போவோம். இதுதான் இப்படி தான் சம்பிரதாயமானது இத்தனால் வரல் பரவின்ருக்கு. நான் நிறைய நல்ல வார்த்தைகளை குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் நீங்கள் நுற்று பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாருக்கும் தொயை தத் விஷ்ணுநாச்சாம்ப ஜெகத்வியாப்தம் சராச்சரம். அப்புறம் ஸ்ரீ சப்தத்துக்கு வித்பத்தியும் சொல்லச்சியும் ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதிச்ச குணைர் ஜெகத்து அப்புறம் ஸ்ரீயத்தே சாகிலை நித்யம் ஸ்ரேயத்தேச்ச பரம்பதம் அப்படின்ற ஸ்ரீ சப்தத்துக்கு ஸ்ரேயத்தே பரம்பதம் ஸ்ரேயத்தே விஸ்ராணயதி அந்த ஸ்ரேயத்தே அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு அர்த்தம், சாதாரணமாக எல்லாருக்கும் வித்தரணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவர் ஸ்ரீயத்தேச்ச அகிலை நித்தியம் எல்லாராலையும் ஆசிரியிக்கப்படுபவள். அதே மாதிரி ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் எல்லா தோஷத்தையும் போக்கடிக்கிறவள். ஸ்ரீநாதிச்ச குணைர் ஜெகத் தன்னுடைய குணங்களால் ஜெகத்தையே வியாபிச்சிருக்கிறவள். இப்படி இருக்கிற தாமேகாம் தேவதேவசிய மகிஷியும் சரணம் பிரஜேத் அப்படின்றான். ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானாம் சிரணந்தீம் ஸ்ருண்வதீம் அப்படி இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் பா கேட்கறதுக்கே அழகாக இருக்குது. அது மாதிரி சப்தங்களெல்லாம் சயனம் பண்ணி போட்டிருக்கா பாருங்க, ஸ்ரீ சப்தம் வரா மாதிரி இதெல்லாம் நுற்று பண்ணி வச்சுட்டோம்னா சின்ன வயசுலேயே நுற்று பண்ணிட்டோம். சின்ன வயசில் நுற்று பண்ணால் நாலு பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஸ்ரீபத இது நிருப்தினால என்னென்னலாம் கிடைக்கிறதுனா சம்சித தோஷ நிராகரணம். வியாக்கியானத்தில் சுவாமி தேசிகன் எழுதுறார், சம்சித தோஷ நிராகரணம் ஆசிரித்தாளிடத்தில் இருக்கிற தோஷத்தை போக்கடிக்கிறதுனா. ஸ்ரேயஸ்காமால் எதனால் ஆசிரியிக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னாக்கா ஸ்ரேயஸ் ஆசைப்படுறேன்னா முதல்ல உங்ககிட்ட இருக்கிற தோஷம் போகணுமே.
அந்த தோஷத்தை போக கிடையாது. அதனாலதான் தோஷ போக்கியம் இடத்துல ஆலிக்கியத்தான்றதுல அவர் அர்த்தம் சொன்னார் பாருங்க. கவனமாக தான் அர்த்தம் சொல்லணும், வெறுமை எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டுறாருன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது, போக்கடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னார் பாருங்க. அதுதான் இங்க சம்சித தோஷ நிராகரணம். ரெண்டு பேருக்கும் இருக்கு, அது பெருமாளுக்கும் இருக்கு அவளுக்கும் இருக்கு. அதுல தாயார் ரொம்ப மும்முரமா இருக்கா அந்த விஷயத்துல. யார் தான் தப்பு பண்ணல? ஸ்வஜனயசி இப்படியாக சொல்லி ஸ்வஜனயசி தன்னுடைய ஜனமாக ஆக்கிக்கிறா. எல்லாரும் என் ஜனங்கள் வாங்கும் வாங்கும் அப்படின்னு தாயார் கூப்பிட்டு தாயார் வாங்குவாங்கன்னு நம்மளை கூப்பிட்டே தான் இருக்கா இப்போ, நம்ம தான் போறதில்லை. அப்படிப்பட்ட சர்வதோஷ நிராகரணம், பிராபிய ருச்சி பிராபக அத்தியவசாயாதி பிரதானம். அடுத்த காரியம் பிராபிய விஷயத்துல ருச்சி. என்ன சில குழந்தைகள்லாம் ஆர்கியூ பண்றது எங்கிட்ட, எங்களுக்கு மோட்சமே வேண்டாம், மோட்சம் இல்லட்டா என்ன ஆகிடும் எங்களுக்கு, நாங்கள் பண்ற தப்ப நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஆர்கியூ பண்றவாள்லாம் லோகத்தில் இருக்கா. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், உங்களையா சுவாமி உங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கலன்னு எனக்கே வருத்தம் இல்லை, நீரதுக்கு வருத்தப்படுறேன், எந்த அளவுக்கு லோகம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அவளுக்கு என்ன பதில்? பிராபிய ருச்சியை உண்டு பண்றதே தாயார் தான். மோட்சம் ஆசை, மோட்சத்தை இந்த குழந்தை ஆசைப்படட்டும் அப்படின்றதாக அந்த எண்ணம் வரத்துக்கு பிராபிய ருச்சி. பிராபகமான வழி என்ன, உபாயம் என்ன, அதன் நிச்சயம் என்ன? இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை ஆசிரியச்சா போறோம், இந்த சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தை தெரிஞ்சுட்டா அதன்படி நம்ம நின்றால் கடை தேரலாம் அப்படின்ற எண்ணம் வந்ததுனாலே போறோம் முதல்ல. அதுக்கப்புறம் தாயார் பார்த்துப்போம். அந்த எத்தனை பேரால கோவிலுக்கு போக முடியறது, எத்தனை பேர் கோவிலுக்கு போறதுக்கே சங்கோச்சப்படுறா, நாலு பேர் பார்க்குறாளா இல்லையான்னு பார்த்து கோவிலுக்கு போகிறான். இப்படிலாம் லோகத்தில் மனுஷர்கள் உண்டு. சேவிக்கச்ச ஒருத்தரை சேவிக்கச்ச யாருன்னா பார்க்குறாளான்னு பார்த்துட்டு யாரும் இல்லாத சமயம் பார்த்து சேவிச்சுட்டு போகிறது, யாரும் இல்லாத சமயம் பார்த்து ஆச்சாரியரை சேவிக்கணும்னு என்ன வந்துடுத்து. ஆனால் சங்கோச்சம்னு என்ன எங்கேருந்து உடம்புல வரும்னு தெரியல. அவளை பார்க்கச்ச சேவிக்காத, யாரும் பார்க்காத சமயத்தில் சேவிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஏதோ ஒன்று நம்மளுக்கு முடியாத காரியம் அவளால் ஆகும்னு ஒரு எண்ணம் வருது, ஆனால் நாலு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னாக்கா தாயாருக்கு இந்த பிராபிய ருசியை உண்டு பண்ணுற சாமர்த்தியம் உண்டு. பிராபக அத்தியவசாயம், பிராபகமான வழி என்னன்றத நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்குறா. உபாய ஸ்வரூப நிர்வர்த்தகம், அதுக்கு மேலே அந்த உபாய ஸ்வரூபம் என்ன, உபாயமான பெருமாளுடைய ஸ்வரூபம் என்ன, இதையும் அவள் பூர்த்தி பண்ணி வைக்கிறாள். பிதேவத்வத்ப்ரேயான் அப்படின்னு சொன்ன பதிப்பிரசாத ஜனகத்துவம், பதி அதாவது விஷ்ணு இந்த சேத்தனிடத்துல ஒரு நிகிரக புத்தி இல்லாம, அவன் தண்டதரன், அவன் ஏற்கனவே நிறைய அபராதங்கள் பண்றான், அப்படி இருந்தால் கூட அவனை பெருமாளை மாத்தி அவன் விஷயத்துல அனுகிரக புத்தியை ஏற்படுத்துற காரியமும் இவள் பண்றதுனால்தான். ஸ்ரீ பிரபத்தி மூலமா தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பகவத் பிரபத்தின்றது சம்பிரதாயத்துல வந்திருக்கு. இந்த பிரமாண வச்சனங்கள்லாம் வியாசஜிவர்த்தித்துவம், அதாவது ரெண்டு பேரிடத்துலயும் தான் இந்த சேஷித்துவமானது இருக்குன்னு சொல்கிற பிரமாண வசனங்களும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஆச்சாரியால் பார்க்குறா. ஒரு வெறுமை ஒரு நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னே எவ்வளவு வசனங்களை மனசில் வச்சுட்டு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரா அப்படின்னு பார்க்கத்தா அந்த வழி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு நிர்ணயம் ஒரு ஜட்ஜு பண்ணுறாரு அப்படின்னாக்க அவருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன எவிடென்ஸ் கிடச்சிது அதன்படி அவர் பண்ணுறாரான்றத நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஒரு தப்பான ஒரு ஜட்ஜு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா இந்த ஜட்ஜு தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னு பிரசித்தமாயிடும். அதனால் இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் இன்னிவரல் வேறு சம்பிரதாயத்துக்காராலும் நம்மளை பார்த்துட்டுருக்கா, பார்த்துட்டுருக்கா இந்த பிரமாணங்கள் எல்லாமும் கவனிக்கிறா, எதுலேயும் அவளுக்கு விரோதம் படலை, அதனால் ரொம்ப எதிர்க்கிறது இல்லை. சுவாமி தேசிகன் வச்சனத்தை யாரானா திடீர்னு தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் தடவை யோஜனை பண்ணுவாள். அப்படியே எழுதிட்டாள்னா கூட யாரோ சொல்லி ஏதோ பணத்துக்காக எழுதியிருப்பாளே தவிர அது இது என்னாச்சுன்னா, கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமியை நம்ம சங்கராச்சார் மடத்துக்கு கூப்பிட்டார் ஒரு தடவை. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, மடத்துக்கு கூப்பிட்டார். எதுக்கடா கூப்பிட்டார்னா அவருக்கே தெரியாது, அவர் கூப்பிட்டார்னா அவர் வந்துட்டார். சரி ஏதோ பெரியவர் கூப்பிட்றாரு நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு வித்வத் கோஷ்டி ஏற்பாடு பண்ணார். இங்கெல்லாம் அத்வைத்த கோஷ்டின்னு தனியாக நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டார். அந்த வியாழக்கிழமை நடக்கிற வித்வத் சதஸ் கொண்டு கூப்பிட்டுருவா. அதுக்கப்புறம் ஒரு வித்வத் சதஸ் நடக்கும், அது அத்வைத்திகளுக்கு மட்டும்தான். அதில் அவரை கூப்பிட்டார். அவரை கூப்பிட்டு இந்த சத்ததூஷணிக்கு கண்டனம் எழுதணும்னு நாங்கள் ஆரம்பித்தோம், ஆனால் இவாளெலாம் ரெண்டு பேரும் எழுதியிருக்கா, ஆனால் இதெல்லாம் சரியாக இல்லைன்னு அதுக்கப்புறம் நிறைய கிரந்தங்கள் வந்துடுத்து. ஆனால் இப்போ ஏன் இதை கண்டிக்க முடியல, இதை எங்களால் சரியாக கண்டிக்க முடியல, இதை இந்த கண்டனமெல்லாம் எனக்கு சந்தோஷமாக சந்தோஷஜனகமாக இல்லை, எங்கள் வித்வான்களுக்குள்ளே மதபேதங்கள்லாம் வந்திருக்கு, இது நீர் கண்டித்தது சரியில்லை. ஏன்னா நீதி பற்றி எப்படி ஒருத்தன் சொன்னாக்க மற்ற நீதிபதிகள்லாம் பார்த்துட்டே இருப்பான், அவன் சொன்ன நீதி சரியாக இருக்கா இல்லையான்றது அது பேப்பரில் வரும்.
இல்ல அந்த மாதிரியாக இதுலயே அத்வைத்திகள்லயே சில பேர் இல்ல நீங்க சொன்ன கண்டனம் கண்டனமாகாது அப்படின்னு அவாளுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்கிச்ச இவரை கூப்பிட்டேன். உங்களால கண்டிக்க முடியாது அது, நீங்க அனாவசியமா பிரயத்தனப்படாதீங்க அப்படின்னு வரதாச்சார சுவாமி சாச்சார். அதுக்காக காரணம் சாச்சார். அதுதான் ரொம்ப அற்புதம். சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரத்தும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தயார் கொடுத்துள்ள அவ்வளோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கா சுவாமி தேசிகனே, அவருடைய பிரவருத்தியை கவனிச்சுட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து அவளுடைய கட்டாட்சத்தோடு வளர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஒரு நிர்ணயம் கொடுக்கறதுக்கு முன்னே அவ்வளவு யோஜனை பண்ணி அவ்வளவு பிரமாண வசங்களை யோஜனை பண்ணுறார். என்ன பண்ணார் வரதாச்சார சுவாமி, அது சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கோம், அது ஹயக்ரீவருடைய கிரந்தம், அது சுவாமி தேசிகனுடைய கிரந்தம்னு நினச்சிருந்தா நீங்கள் சுவாமி தேசிகனை யாருன்னு புரிஞ்சுக்கல, முதல்ல சுவாமி தேசிகனை யாருன்னு புரிஞ்சுக்குங்கோ. அவர் ஹயக்ரீவரே, அவர் அவர் அவரை ஹயக்ரீவரேன்றதுக்கு என்னடா பிரமாணம்னார். லக்ஷ்மி சாஸ்திரத்தில் சுவாமி வெங்கடாதுரை ஆரம்பிக்கிறத ஒரு விளையாட்டு ஒன்று பண்ணுறார். நீங்களாம் என்னவோ எல்லாரும் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் கொண்டாடுறங்கோ, எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்ட்டு. அவர் சுவாமி தேசிகனை போய் நீங்களாம் கொண்டாடுங்க, அவர் ஹயக்ரீவர், அவரை கொண்டாடுவாளா, அவர் வந்து ஞானத்தினுடைய அதிதேவத்தை, அவர் 1000 ஸ்லோகம் எழுதினார்னு நீங்கள்லாம் கொண்டாடுறங்க, பாதுகா சாஸ்திரம் எழுதினார் பாதுகா சாஸ்திரம் எழுதினார்னு கொண்டாடுறங்க. நான் எழுதியிருக்கேன் லக்ஷ்மி மேலே 1000 ஸ்லோகம், என்ன நீங்கள் பிரசம்சை பண்ணுவீங்களோ அவரை பிரசம்சை பண்ணுவீங்க. இதில் நிந்தைய நிந்தா பரியவசாயம் ஒன்றுமே கிடையாது இருக்கு, இது நிந்தையில் தாற்பயமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சுவாமி தேசிகனை போய் போய் பிரசம்சை பண்ணிட்டு இருக்கோ, அவர் ஹயக்ரீவர், அவர் எழுதினார், அந்த மாதிரி இவருடைய உத்தரவு அமைஞ்சது. அது வந்து நீங்கள் அது ஏன் அந்த கண்டன கிரந்தம் வந்ததுன்னா, அது கண்டன கண்ட காரியத்தினுடைய கண்டனமே தவிர நீங்கள் அத்வைத்த கண்டனம்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம். அத்வைத்த மதத்தினுடைய அம்சங்கள்லாம் கண்டிச்சதாக ஆயிருக்கும். ஆனால் முக்கியமாக ஸ்ரீஹரிஷன் அப்போ சிந்தாமணி மந்திர ஜபம் பண்ணிட்டுருக்கும். அந்த சிந்தாமணி மந்திர ஜபத்தினால அவன் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கான் கண்டன கண்ட காரியம்னுட்டு. அது ரொம்ப பிரபலமான கிரந்தம், அதை யாரும் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அதை புரிஞ்சுட்டு கண்டிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில். சுவாமி தேசிகன் அதை சுவாமி தேசிகனுடைய அவதாரமே பார்க்க போனாக்க அந்த கண்டன கண்ட காத்தியத்தை கண்டிக்கிறதுக்காக கூட ஒரு ஒரு சுவாரஸ்யமாக புரிஞ்சுக்கலாம் அப்போ. ஏன்னா அப்போ தான் இந்த சத்ததூஷணி ஒரு வாதத்தை யாரனா இன்னைக்கு மனசில் பூர்த்தியாக தாரணம் பண்ணிக்கிறாலுமே கிடையாது. சாதாரணமாக ஸ்ரீபாஷன் தாரணம் பண்ணிக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனுடைய சாமான்யமாக இருக்கிற கிரந்தங்கள் நியாய பரிசுந்தி நியாய சிதாஞ்சனம் தத்துவ முக்தாகலாபம் அதிகரண சாராவளி இதெல்லாம் கிரகிச்சு மனசில் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் சத்ததூஷணியில் 15 கோடி 12 கோடி நியாய சித்தாந்தனத்திலேயே ஒரு 15 கோடி வரும் சில இடங்களில். பூர்ணத்துவ விசாரம் வரைச்ச பூர்ணத்துவம் நாம் கிண்ணாம பூர்ணத்துவம் அப்படின்ட்டு பெருமாளுடைய பூர்ணத்துவம் பூர்ணமத பூர்ணமிதம்ன்ற ஸ்ருதியில் சொல்கிற பூர்ணத்துவம் எப்படிப்பட்ட பூர்ணத்துவம் விஸ்தாரமாக சாதிச்சிருப்பார். அதை சொல்கிறதுக்கு 15 விதமாக 14 விதமாக அதை விகல்பம் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் சித்தாந்தம் சாதிப்பார். இதையே மனசில் தாரணம் பண்ணிக்கிறது கஷ்டம். இதை காட்டில் அதிக விகல்பங்கள் உண்டு சமயங்களில் சத்ததூஷணியில். அந்த ஒரே ஒரு வாதத்தையே மனசில் வச்சுக்க முடியாது. நீங்கள் எப்படி அதை கண்டனம் பண்ண பண்ணுங்க, முதல்ல நீங்கள் ஒரு வாதத்தை நீங்கள் நிரூபணம் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சுவாமி சாச்ச உடனே அவர் நீங்கள் பாருங்க எல்லாம் அனாவசியமாக அவளெல்லாம் கண்டனம் பண்ணினுமே கிரந்தங்கள் எழுதாதீங்க. அது ஹயக்ரீவருடைய கிருப்பையில் அவதரிச்ச கிரந்தம்னா அதுக்கப்புறம் பெரிய பெரியவாக இருக்க சொல்லிகிட்டு இருந்தார். அதை அதுக்காக பண்டித ரத்னம்னு ஒரு மோதிரம் அன்னைக்கு அதை பண்ணி வச்சு ரெடியாக வச்சுருந்தார். இது அது யாருக்கனா ஒருத்தர் கொடுக்கணும்னு பண்டித ரத்னம் வெள்ளம் என்ன பண்ணுவார்னா அவர் ஏற்கனவே ஒன்று வச்சுட்டுருப்பான், ஒரு மோதிரம் வாங்கி வச்சுட்டுருப்பான், யாரனா ஒரு யோகியமான வக்தி கிடைக்கச்ச கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு பாவம் இந்த தார்மீகமான காரியங்களில் இருக்கணுன்றதும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. நாம் தான் வளர்க்கணும் பாண்டித்யத்தைன்றதும் என்ன இருக்குது. பாண்டித்யன்றது மதவேதத்தை பிரயுக்தமானது கிடையாது, பாண்டித்யம்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஞானம்ன்றது சர்வபதீனமாக இருக்குது. அது ஒரு ஒருத்தர் மங்கள ஸ்லோகம் ஹயக்ரீவ தேவத்தையை பற்றி எழுதுகிறார். ஒரு மங்கள ஸ்லோகம் ஒரு கிரந்தத்துக்கு நம்மளவர் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமின்ட்டு உத்தராமச்சரித்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுகிறார். உத்தராமச்சரித்திரத்துக்கு வியாக்கியானத்துக்கு என்னடா மங்கள ஸ்லோகம்னு பார்த்தார். அவர் ஞானம் சர்வபதீனம் சேத் தத்தேதுஷ்டேத் ஹயானனஹ சச்சேத் பக்த பராதீனஹா தம்பினா தம் நமாம்யம் அப்படின்னு எழுதுறார். அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா சுவாமி தேசிகன் தான் உதாரணம், வேற எதுவும் உதாரணமே கிடையாது நம்மளுக்கு. சர்வபதீனமாக தான் இருக்கும் ஞானம். சர்வதந்திர சுதந்திரன்ற விருதம் பாருங்க, சர்வபதீனமாக இருந்தால் தான் அது ஞானம். ஒரு சப்ஜெக்டிவாக இருந்ததுன்னா அது ஔபாதிகமான ஞானம். என்ன சிஏ வாசிச்சிருக்காரு, ஆமாம் சிஏ வாசிச்சிருக்காரு, அவருக்கு அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மொத்தம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு வேண்டிய மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான். மேத்தமெட்டிக்ஸ் வாஸ்டருக்கு ஆடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இவருக்கெல்லாம் லாஜிக் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவா எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட வேதாந்தம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேதாந்தமே தெரிஞ்சிருந்தா கூட சர்வ எல்லா சப்தங்களும் பெரும் பகவத் பரியவசாயின்னு தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துடைய விசேஷம். என்ன
எல்ல ஞானேனகி வித்பத்திகி பூரியதே, வேதாந்தேனகி வித்பத்திகி பூரியதே அப்படின்றார். எப்போ சர்வ சப்தமும் எல்லா சப்தமும் பகவத் வாசகம் தான் நம்மளுக்கு புரியுறது. கடசப்தத்துக்கு அர்த்தம் என்னடனா அதெல்லாம் மங்க்வா பிரயோகம். கடசப்தத்துக்கு அர்த்தம் கடத்துவம், அதனுடைய ஜாத்தி ஆகிருதி வியக்தய பதார்த்தான்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்கே அந்த அந்தர்யாமி தத்துவத்தை சேர்க்கவே இல்லை. அந்தர்யாமி தத்துவம் சேர்ந்து தான் கடசப்தத்துக்கு அர்த்தம்னு யார் புரிஞ்சுக்கிறான்னா வேதாந்திகள் தான் புரிஞ்சுக்கிறான். அதனால் வேதாந்தத்தினால் தான் விற்பத்தி ஆகுது, பூர்த்தி ஆகுதுன்றார். அப்பேற்பட்ட ஞானம் இது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது தவிர அநேக விதமான சாஸ்திரங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அதை மாதிரிலாம் இருந்தால் தான் அது சர்வபத்தியமான ஞானம். வேதாந்தம், சாஸ்திரம், இத்திஹாசாதிகள், புராணாதிகள், ஆகம கிரந்தங்கள், ஆகம வித்வான் ஒருத்தர் நம்ம கௌரவிக்கிறோம். ஆனால் ஆகமும் சாஸ்திரம் நியாயம் வேதாந்தம் சாய் நியாயத்தில் நியாய பரிசுத்தின்னு கிரந்தம் மீமாம்சைக்கு மீமாம்சா பாதுகா சேஸ்வர மீமாம்சான்னு ரெண்டு அற்புதமான கிரந்தங்கள். இத்தி திக்குன்னு அந்த திக் பிரதர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே இன்னும் பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்னிவரையில் யாரும் அவதரிக்கல. இந்த சேஸ்வர மீமாம்சையை பூர்த்தி பண்ணுறதுக்கோ மீமாம்சா பாதுகையை பூர்த்தி பண்ணுறதுக்கோ இன்னிவரில் யாரும் அவதரிக்கல. அது அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம். அந்த வழியில் போய் அந்த வழியில் அதை சாதிக்கணும். அதை யாருன்னா ஒருத்தர் பண்ணுவாளோ அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த காரியங்கள்லாம் மேலே விட்டுட்டு போனால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சேஷபூர்த்தி பண்ண பெருமாளே விட்டுட்டு போனான்னு அடைய விளையாட்டுக்கு எழுதியிருக்கேன் ஒரு ஸ்லோகத்தில். சேஷபூர்த்தியும் விதாத்தும்னு சேஷமூர்த்தி ரவாத்தரத்து வைதிகம் மார்க்கம் அவையன் அவனிஞ்ச திருத்தாவணிகி அப்படின்னு பெருமாள் பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரருக்கு கொஞ்சம் காரியத்தை விட்டுட்டு போயிருக்கார். ஸ்ரீபாஷ்யம்ன்ற கிரந்தம் பண்ணணும்ட்டு பிரம்மசூத்திரம் வரல் பெருமாள் பண்ணிட்டு போயிட்டார். அவர் நீ காரியத்தை மீதி காரியத்தை நீ பண்ணினவர். அதுக்கப்புறம் மீதி காரியத்துக்கு வேதாந்த தேசிகர் அவதரித்தார். அதுக்கப்புறம் உத்தமூர் சுவாமி அவதரித்தார். அவருடைய நிறைய காரியங்களை பண்ணார். இன்னும் பண்ண வேண்டிய காரியங்கள் சம்பிரதாயத்துக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு காரியம் ஆகணும்னா கூட லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் வேணும். அந்த யாரோ ஒருத்தர் மறுபடியும் சர்வதந்திர சுதந்திரன்னு ஒருத்தர் அவதரிச்சாதான் இந்த காரியம் நடக்குமே தவிர மற்றவாளால் அனாவசியமாக எல்லாரும் பிரயத்தனமும் பற்றக்கூடாது. இதில் இப்படி தாயாரனுடைய அனுகிரகமானது சர்வதோமுகமான பாண்டித்யத்துக்கும் காரணமாகக்கூடியது. பதிப்பிரசாத ஜனகத்துவம் இதெல்லாம் இதில் இருக்குது. ததேதத் சூக்ஷ்மமிதுனம் பரஸ்பர விசின்ஹிதம் ஆதாவ் அந்யோன்ய மிஸ்ரத்வாத் அந்யோன்ய பிரதிபாதகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறேன். அந்த நிரூபணம் பண்ணிட்டு ஒரு விஷயங்களெல்லாம் நிரூபணம் பண்ணிட்டு அதை ஷார்ட்டாக ஒரு ஸ்லோகமாகவும் சாதிப்பேன். சூக்ஷ்ம மிதுனம் சூக்ஷ்மமான ஒரு நம்ம ஸ்தூலமான மிதுனம் லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அந்யோன்ய தாம்பத்தியம் இருக்கிறவா ஸ்தூலமாக போயின்ட்டு இருப்பா. அவ பாட்டுக்கு சந்தோஷமாக கைகோத்துன்னு போகிறவாளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது சூக்ஷ்மமான ஒரு மிதுனம். கண்ணால் நம்ம அந்த மாதிரி ஒரு மிதுனத்தை பார்க்க முடியாது. அதுக்கப்புறமும் நம்ம ராதாகிருஷ்ண தத்துவத்தை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ருக்மிணி கிருஷ்ண தத்துவங்களை பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஸ்ரீராமர் சீத்தையை பார்த்துருக்கோம். இவாள்லாம் அந்யோன்ய மிதுனம், மனசால் அந்யோன்யமாக இருக்கிறவா. பரஸ்பர விசின்னிதம் என்ன பண்ணார் ஒன்றும் இல்லை. இது ராமர் வந்து காட்டுக்கு வனவாசத்தில் இருக்கும்போது சீதா பிராட்டி தனியாக இருக்கிற சமயங்களில் இவ்வளோ அழகாக இருக்காளே இவ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அங்கே இருக்க ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் ஆசைப்படும். இந்த ரிஷி பத்னிகள் என்ன பண்ணுவா, யாருமா நீ அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. கிட்ட போய் உங்கள் ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்பான். ஆனால் ஹஸ்பண்டை தெரிஞ்சுட்டாக்கா இவ்வளோ யாருன்னு தெரிஞ்சுடலாம். இவ்வளோ கல்யாணம் ஆகிடுதுன்ற சின்னங்கள் இருக்குது. ஹஸ்பண்ட் யாருன்னு அவள் என்ன பண்ணுவாளாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உபன்யாசத்தில் கேட்டிருப்பார். ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியா. வாயை திறந்து மூடுவாள் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். வாயை ஒரு தடவை திறந்துட்டு மூடிடுவா. அவன் என்ன ராமன்னு சொல்ல மாட்டான், ராம் தான் சொல்லுவா நார்த்துலலாம். அவன் என்ன பண்ணுவா ரா அப்படின்னாக்க வாயை திறந்து மூடின உடனே அவளுக்கு புரிஞ்சு விடுத்தான் ராம் ராமருடைய பத்னி இவோ அப்படின்னு அவள் கிரகிச்சுட்டுருவாள். அதனால அந்யோன்ய லட்சியம் தொந்தம் அந்யோன்ய லட்சம் இவர் ராமருடைய இவதான் சீதா ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிடும். அந்த பேர்பட்ட அழகான ஒத்திக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில் வாயை திறந்து மூடுவா அவ்வளோதான். அதுக்கு வேலை அதுக்கு மேலே இன்னொரு கவி சொல்கிறார் வாயை திறக்கச்ச ரான்னு வாயை திறக்கச்ச எல்லா பாப்பங்களும் வெளியில் போய்டுறது இம்மனை மூடின்ட்டா திருப்பி வர்றதில்லை. அதனால் ராமசப்தத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்கோ அப்படின்வார். அப்படியாக அந்யோன்ய சூக்ஷ்மமிதுனம் பரஸ்பர விசின்ஹிதம் அப்படின்னா ஸ்ரீ விசிஷ்டனான பெருமாள்னு சொல்கிறோம். அந்த மாதிரியாக தாயாரை சொல்லச்சும் விஷ்ணு பத்னின்னு சொல்கிறோம். அந்த விஷ்ணுவை வேதமே சொல்கிறது, விஷ்ணு பத்னின்றதாக விஷ்ணு வேதமே சொல்கிறது. பரஸ்பர விசின்னிதம் ஆதாவ் அந்யோன்ய மிஸ்ரத்வாத் முதல்லேருந்தே இவா ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கா. எப்போவாவது பிரிஞ்சிருந்தான்னா தான் இவா நம்மளுக்கு இந்த க்ஷீராப்தியில் பெருமாள் கடையச்ச தாயார் வந்தான்றதெல்லாம் ஒரு ஒரு கல்ப விசேஷத்தில் நடந்தது, ஒரு கால விசேஷத்தில் நடந்தது. இதெல்லாம் ஒரு லீலைக்காக பண்ணது. மற்றபடி இந்த மிதுனமானது எப்பவும் சேர்ந்திருக்கிற மிதுனம் தான்.
அது சரியான இடத்துக்கு போய் சேர்ந்து. பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்றது என்னன்னா, சரியான இடத்துக்கு தான் போய் சேர்ந்த விஷயத்தை ரத்னகாஞ்சன நியாயேனன்னு, ரத்னம் சமாகச்சது காஞ்சன் என்னன்றான் காளிதாசன். அதனால் சாதாரண ஒரு தம்பதிகள் சேரச்சியே இந்த ரத்னமானது வெள்ளி, ஏன்னா ரத்னத்தை ரொம்ப அற்புதமான ரத்னத்தை வாங்கிட்டு வைரத்தை வாங்கிட்டு அது போய் வெள்ளியில் போய் ஸ்டெட் பண்ணுவாளா? வெள்ளியில் போய் ஸ்டெட் பண்ணுவாளா? பண்ண மாட்டான். வெள்ளியில் பதிப்பாளா? அதை தங்கத்தில் தானே பதிப்பா. அந்த மாதிரியாக இந்த லக்ஷ்மி தத்துவமானது கரெக்டாக விஷ்ணுவுடைய வக்ஷஸ்தலத்தில் போய் உட்காண்டதுன்னு சொல்கிறதுல தாத்பரியமே தவிர, இவா ரெண்டு பேரும் அதுலேருந்து தானே சுவாமி சேர்ந்தா, அதுக்கு முன்னே பிரிஞ்சு தானே இருந்தா அப்படின்லாம் நினச்சிட்டுருக்கூடாது. ஆதாவ் அந்யோன்ய மிஸ்ரத்வாத் அந்யோன்ய பிரதிபாதகம், ஒன்ன ஒண்ணு காமிச்சு கொடுக்கக்கூடிய தத்துவம் இது. லக்ஷ்மின்னா உடனே நாராயணர் தான் ஞாபகம் வரும், நாராயணன்னா உடனே லக்ஷ்மி தான் ஞாபகம் வரா மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இது என்னைக்குமே அப்படிதான், அனாதி காலமாகவே இது இப்படிதான். தேவதைகளுக்கே இந்த விஷயங்கள் ரகசியங்கள்லாம் தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்ச தேவதைகள் தான் இப்ப நம்ம சாதாரண மற்ற தேவதைகள்லாம். ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம், அதனால் இது என்ன எல்லா தேவதைகளுக்கும் தெரியுன்ற விஷயத்தை ஸ்ரீ சூக்தமே சொல்கிறது. இந்த விஷயம் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா தேவஜுஷ்டாம் அப்படின்ற சப்தத்தால் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். அப்போ உதாராம் அப்படின்றது பகவ அந்த ஔதாரியமானது பகவ இல்லை எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு கூட ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம்பா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் கஸ்மைச்சித்துன்றதுதான் சப்தம் ரொம்ப அதிகம், ரொம்ப அழகாக கவனிக்க வேண்டியது. ஏதோ இவ்வளோ யோக்கியத்தை வேணும் அவ்வளோ யோக்கியத்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்குன்னாக்க பாரு, இவ்வளோ பெரிய மகாத்மா அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும்னு ஒருத்தனுக்கு இருந்துனா லக்ஷ்மி கடாட்சமானது சுலபமாக வந்துடும். எத்தனையோ பேர் லோகத்தில் தனிக்கனாக இருக்கான், ஏன்னா அவனை தனி அந்த தனந்தான் லக்ஷ்மி கடாட்சம்னு நினச்சிட்டுருக்கூடாது. அதுக்கு மேல மோக்ஷ பரியந்தமான ஐஸ்வர்யத்தை சுவாமி தேசிகன் இடத்துல என்ன தனம் இருந்தது, ஆனா தனத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்களுக்கே இருந்தது. அதனால தனத்தை யார் ஆசைப்படுறாளோ, யார் தர்மத்துக்காக ஆசைப்படுறாளோ அவளுக்கு தான தனம் கிடைக்கணும். அது சுவாமி தேசிகனுக்கு இந்த இதே ஐஸ்வர்யம், இவ்வளவு ஞானம், இவ்வளவு அபாரமான நிர்ணய சக்திகள், எல்லா லோகத்துல எல்லாருக்கும் இந்த விஷயங்களை பரப்புறது தானே பெருமாளாக இருந்து. இது பெருமாளுக்கும் லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும் மொழியும், லக்ஷ்மி கட்டாட்சம் பெருமாளுக்கே ஸ்வதாக வேணும். அது ரொம்ப முக்கியம். எஸ் வீக்ஷணத்தினால்தான் எஸ்யா பரிணாமம் உதாகரந்தி, அந்த லோகத்தில் ஏற்படுற அந்த பரிணாமங்கள்லாம் இருக்கே இது எதனால் ஏற்பட, லக்ஷ்மியுடைய கட்டாட்சத்தினால்தான். எத் ப்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேகே வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரபிதிரசி எத்பாத சின்னை ஸ்தரந்தி எழுத. அப்படியாக லக்ஷ்மியினுடைய பாத சின்னத்தை வச்சுருந்தான் கடைசியில் பரதத்துவம் எதுன்னே நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கும், எந்த ஒரு ரூபங்கள் தான் கட்டாட்சங்கள் தான் கட்டாட்சத்தினுடைய தாரதமியங்கள் தான் இந்த ஸ்திர சர ஸ்திரமாகவும் நடந்துட்டுருக்க பதார்த்தங்கள், அதுலேயே மனுஷால கொஞ்சம் வசந்தது பசுக்கள், இது இந்த தாரதமியங்கள்லாம் வரதுக்கு காரணமே அவளுடைய ப்ரூபங்கம் தான் காரணம். அந்த சின்ன ஒரு வைலட்சண்யம், இதை இந்த சேத்திரனை இப்படி சிருஷ்டி, இந்த சேத்திரனை இப்படி சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறது தான் தாரதமியத்துக்கு காரணம்னு சொல்கிற அளவுக்கு அந்த கட்டாட்சங்கள் ஸ்ரீயம்லோ தேவஜுஷ்டாம் உதாராம் நிரவதிக கிரீடாதிமதா நிருபதிக தேவேன பகவதா பிரீத்தி விஷயீகிருதாம்னு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் எழுதுகிற. நிரவதிக கிரீடாதிமதா அத்தியந்த அதிகமான கிரீடை லீலை பண்ணக்கூடிய பெருமாளுடைய பிரீத்தி விஷயீகிருதாம், பிரீத்திக்கு விஷயபூத்தையானவள் அப்படிப்பட்ட சதா தவை ஓச்சித்தையா தவஸ்ரீயா அப்படின்னு அந்த ஔச்சித்யமானது ரெண்டு பேருக்கும் தாம்பத்தியத்தில் இருக்கிற ஔச்சித்யத்தை சொல்றது. இப்படி காந்தஸ்தேன்ற அந்த சத்துஸ்லோகி வியாக்கியானத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இது மொத்தத்தையும் காலக்ஷேபமாக சொன்னாலே ஒரு 15 hours ஆகும், அது 15 hours முடிஞ்சாதான் அது ஒரு காலக்ஷேபமாக தொகுத்து கொடுக்க முடியும். இதே இந்த வைலக்ஷண்யம் என்ன, தாயாரிடத்தில் இருக்கிற பெருமாளை காட்டிலும் என்ன வைலக்ஷண்யம் அப்படின்னாக்கா, நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்கோ, அதில் மாதர் மைதிலி ஸ்லோகமானது ரொம்ப பிரசித்தமானது. மாதர் மைதிலி ராட்சசீஹி த்வைததா ஹியார்த்ரா அபராதாஸ்தயா த்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜால் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா. நிறைய உபன்யாசத்தில் கேட்டிருக்க விஷயமானதுனால நான் அடைய ரொம்ப அதை சுருக்கமாக சொல்கிறேன். ராமருக்கு சரணாகத்தாளுடைய கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி இருக்குது, ராமரிடத்தில் சரணாகதி பண்ணவாள்னு ஒரு கோஷ்டி, சீதையினிடத்தில் சரணாகதி பண்ணவாள்னு ஒரு கோஷ்டி. இதில் யாருடைய கோஷ்டிடா பெருசுன்னு பார்த்தா சீதையினிடத்தில்
சரணாகதி பண்ண, சரணாகதி பண்ணாதையே சரண மோட்சம் அடைஞ்சவான்னு ஒரு கோஷ்டி வச்சுங்களேன். சீதை மூலமாக தப்பிச்சவாள், ராமர் மூலமாக தப்பிச்சவாள்னு ரெண்டு கோஷ்டி இருந்ததுன்னா இதில் கோஷ்டி சீதையினுடைய கோஷ்டி தான் பெருசு. பிரார்த்திக்காதையே கொடுத்தவள், நிகிரகமே தெரியாது, நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம். இன்னும் கேட்டால் ஸ்ரீன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச, ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியவள் அப்படின்னு. சில பேரை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அவரை போய் பார்க்கலாமா வேண்டாமா, அவரை போய் பார்த்தா நம்மளுடைய காரியம் ஆகுமா ஆகாதா? நச்சன அவன் சொல்கிறான், நச்ச நபரிச்சதா நச்சாப்பி அரம்யா சகிதம் உபயமி ததாப்பி பார்ஸ்வமசியன். அவர் ராஜாவண்ட போகிறதுக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரனான ஒருத்தனே வித்வான், பயப்படுறான். அவன் சொல்கிற வச்சனமாக காளிதாசன் சொல்கிறான், நச்ச நபரிச்சிதா, அவர் பரிச்சயமாகாதவர் இல்லை. நச்சாப்பி அரம்யா, அவர் வந்து ரொம்ப கட்டுவான வச்சனங்கள் பேசுகிறவர்னும் இல்லை, ஆனாலும் எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு. ஆனால் அந்த மாதிரி பயம் லக்ஷ்மி விஷயத்துலையோ பெருமாள் விஷயத்துலையோ நம்ம படவே வேண்டாம். நீங்கள் அபராதமே பண்ணியிருந்தா கூட அதை லக்ஷ்மி லக்ஷ்மியை பிரார்த்திச்சுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆசிரியம் பண்ணுறதுக்கு யோக்கியமானவளான அவளை போய் ஆசிரியிச்சாள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பயம் கிடையாது. அதுதான் வைலட்சண்யம். அதனால தான் நம்ம முதல்ல தாயார் சந்ததி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்க விஷயம், இன்னி வரையில் புரிஞ்சிருக்க விஷயம், முதல்ல தாயார் சந்ததிக்கு போனோம்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டுருக்கா லோகத்தில். அது அது அந்த சம்பிரதாயம் கிரியேட் ஆனது. இன்றைக்கி இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, லோகத்தில் எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்குது, மதங்கள் இருக்கு, மத மதாந்திரங்கள் இருக்கு, நம்மளுக்கு வேண்டாம் வைதிக மதங்கள், அவைதிக மதங்கள், அந்த வைதிக மதத்திலேயே நம்மளுக்கு விருத்தமாக சொல்ற மதங்கள் எத்தனை இருக்கு. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் ஐஸ்வர்யம் ஈஸ்வரத்தம் உண்டு அப்படின்னு எந்த ஒரு மதமும் சொல்ல, எல்லா மதத்திலையும் ஈஸ்வரனை காட்டிலும் அந்த அந்த ஸ்திரீ தத்துவத்துக்கு இன்னும் கொஞ்சம் எந்த ஸ்திரீ தத்துவம் ஒத்துக்கிறாளோ எந்த ஈஸ்வர தத்துவம் ஒத்துக்கிறாளோ ஒத்துக்கிட்டோம். அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் எந்த சம்பிரதாயத்துலையுமே சொல்லாத ஒரு ஒரு முக்கியமான விஷயம், சரி, பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரே விதமான ஐஸ்வர்யத்தை நிரூபணம் பண்ணது விசிஷ்டாத்வைத்தம் உண்டி தான், வேறு எந்த மதத்துலேயுமே கிடையாது அப்படின்னு அடித்து சொல்லலாம். இது வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை வேணால் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு மதத்தையும் எடுத்துக்கோங்க, அந்த மதத்தில் இருக்கிற டீட்டியும் உண்டு, அந்த அதில் தெய்வத்தையும் உண்டு, பெருமாள் தத்துவம் மாதிரி ஒரு பிரம்ம தத்துவம் ஒத்துட்டு இருந்தா கூட அவளும் ரெண்டு பேருக்கும் ஒத்துமையை ஒத்துக்கல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கவா, ஒரே மாதிரி ஈஸ்வரத்தம் உண்டுன்னு ஒத்துக்கல, ஒத்துமையை ஒத்துட்டுருக்கா, ஒரே மாதிரி ஒத்துக்கல. ஆனால் நாம் மட்டும்தான் ஒத்துட்டுருக்கோம். இது ஒரு பிரதான பிரதிதந்திரத்தில் இதுவும் சேர வேண்டிய ஒரு பிரதிதந்திரம் தான், இதை யாரும் சொல்கிறதில்ல. பிரதான பிரதிதந்திரம்னா சரீராத்மபாவத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். பிரதிதந்திர சித்தாந்தம்னு சொன்னாலே அதில் ஸ்ரீ தத்துவத்தை நம்ம ஒத்துண்ட விதத்தை ஆட் பண்ணணும், அதை அடியனே ஆட் பண்ணல, இதுவரை ஒரு 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 இடத்துல கூட ஆட் பண்ணல. ஆனால் இப்போ அடியன் இதை 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 எப்போ இதை இதை பற்றி பேசணும்னு அவகாசம் கொடுத்தாலோ அப்போலே இந்த திங்க் பண்ணச்சு தான் அடியனுக்கு இந்த விஷயம் தோணிது. இது கூட ஒரு பிரதான பிரதிதந்திரம் தான் நம்மளுது அப்படின்றத. அது விரோதம் இருந்தால் இப்போ வித்வான்கள் இருக்கா இங்கே பக்கத்தில் வாழை பிரமாணம். அப்புறம் இந்த விவாத விஷயத்தில் நிறைய விதமான விவாதங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது நாரசப்தார்த்தத்தில் பகவத் பாஷ்யக்காரரே பிராட்டியை சேர்த்துட்டார் அப்படின்னுட்டு ஒரு விரோதம் உண்டு நம்ம மன சம்பிரதாயத்தில். சேத்தனக்கோட்டையில் தான் சேர்த்துருக்கார் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கே சுவாமி தேசிகன், அது சாமான்யமாக சொன்ன விஷயமே தவிர விசேஷ வசனங்களுக்கு விரோதம் பண்ணி நம்ம அந்த நிர்ணயத்தை பண்ண முடியாது, நாரசப்தார்த்தத்தில் சேர்க்க முடியாது. விசேஷ வசனங்கள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, தேவ தேவதேவ திவ்ய மகிஷி, சாதாரண இது இருந்தால் கூட அசியேஷானா அப்படின்ற இடத்துல ஈசான சப்தமோ விஷ்ணு பத்னின்ற இடத்துல இருக்கிற சப்தங்கோ இதெல்லாம் வந்து தனியாகவே சொல்லாமல் அவளுக்கும் சுதந்திர ஈஸ்வரத்துவத்தை சொல்கிறதுனால ஜீவகோட்டியில் சேர்க்க முடியாது. நாரசப்தார்த்தத்தில் சேர்ந்தா கூட சேர்த்துருந்தா கூட பாஷ்யக்காரர் விசேஷ வசனங்களுக்கு விரோதமாக சேர்க்கலை. அது சாதாரணமாக சொன்ன விஷயமே தவிர விசேஷமான விஷயத்தில் அவருக்கும் பிராட்டியினுடைய சர்வேஸ்வரத்துவத்தில் விரோதம் கிடையாது அப்படின்னு நிர்வாகம் பண்ணுறார். பேக நிறைய சர்வகாமப்பிரதாம் ரம்யாம் ரம்யாம் சம்சாரார்ணவ தாரிணியும் க்ஷிப்ரபிரசாதினியும் லக்ஷ்மியும் சரண்யாம் அனுச்சிந்தையேன்றது ஸ்வயம்புவே சொல்கிறார், பிரம்மாவே சொல்கிறார். சர்வகாமப்பிரதாம் தன்னுடைய அனுபவம் அவருக்கு, இந்திரனுக்கும் தன்னுடைய அனுபவம் உண்டு. இந்திராதி தேவதைகளுக்கு எப்பெல்லாம் சிரமங்கள் ஏற்பட்டதோ அப்பெல்லாம் லக்ஷ்மியை தான் ஆசிரியிச்சா அப்படின்னு தான் நம்ம புராணங்களில் பார்க்குறோம்.
பத்மேஸ்தி, அதாவது பிரமாணங்கள், மங்கண சம்மிதைன்றத அடிக்கடி கோட் பண்றாரு சுவாமி தேசிகன். இந்த மங்கண சம்மிதை எங்க இருக்குன்னு பார்த்தா அதான் கிடைக்கல, அது மங்கண சம்மிதைன்ற புஸ்தகம் எங்க இருக்குன்னு பாருங்க. பத்மேஸ்திதாம் பத்மபரணாம், அதே மாதிரியே வேதத்துல இருந்தே எடுக்கிறது. பத்மநாப பிரியா, பத்மநாப பிரியா சுபா சதா அனுகிரக சம்பன்னா சாமே தேவி பிரசீததூ அப்படின்றதாக பிரார்த்திக்கிற கிரமம் இதெல்லாம். இதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்கள்லையும் சொல்லிருக்கு. இந்த மங்கண சம்மிதைன்றதும் பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய ஒரு சம்மிதை தான். ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் சுவாமி பாஷ்யக்காரர் எத்தனையோ இடங்கள்ல இந்த நாரசப்தார்த்தத்தில் சேர்த்துருக்காருலாம் சொல்கிறாளே, ஆனால் தானே சொல்கிறார், சேஷாசனாதி சர்வ பரிஜனம் பகவதா தத்ததவஸ்தோச்சித பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயந்தியா அப்படின்றதாக எல்லா நித்யாள் முக்தாள் எல்லாருக்கும் அவ்வாளுக்கு கைங்கரியத்தை கொடுக்கிறவளே அவதான் அப்படின்றதாக ஒரு வசதியை சொல்றார். சதுஸ்லோகி பாஷ்யம் ஆரம்பிக்கிச்சு சுவாமி தேசிகன். எப்படி ஆரம்பிக்கிறார்னு பார்த்தா, நாலு அத்தியாயத்தினுடைய சாரபூதமான பெருமாள் இருக்காரு, அதாவது சமன்வய அவிரோத சாதன பல விஷய சாரீரக சதுரத்தியாயி சமதிகத்தன் பெருமாள் பகவதா சர்வப்பிரகார அபிமத அனுரூப சகதர்மிணி விசிஷ்டதையாபி சர்வாதிகத்துவம் கஸ்ரீஸ்ரீயா அப்படின்ற அதாவது காக்கு அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக. இந்த காந்தஸ்தே புருஷோத்தமா பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரபிரஜஸ்வதைதஸ்தாச தாசீகணா ஸ்ரீதித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் பயம் அப்படின்னு. கதம் துவாம் பயம் ப்ரூமஹே அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கல, கேள்வி கிடையாது, அது எப்படியா இருந்தாலும் சொல்ல முடியாது, உம்மை வர்ணிக்கிறது எங்களால் முடியாதுன்னு காக்கு அப்படின்னு பேர். இந்த காக்வா அப்படின்றது காக்வா அந்த பிரகாசயன் ஆஹா அப்படின்னு சதுஸ்லோக்கியில் காக்கு கர்ப்பையா சதுஸ்லோக்கியா பிரகாசயன் அப்படின்னு ஆரம்பிக்கத்தில் சொல்கிறார். ஆனால் இதையே பெட்டர் சொல்லச்சு என்ன பண்ணிட்டார், காக்வா கயா வர்ணியத்தை அப்படின்ட்டார். அந்த ஆள வந்தார் சாதிச்ச ஏதோ காக்குவை யூஸ் பண்ணி உண்மை யாரும் வர்ணிக்க முடியாதுன்னு சொன்னாலே அது எப்பேற்பட்ட காக்கு வக்ரோக்தியை உபயோகப்படுத்தினால் கூட அவனுடைய பெருமையை வர்ணிக்க முடியாதுன்னுட்டார். ஆள வந்தார் ஆள வந்தாருக்கும் மேலே சொல்கிறார், காக்குவா கயா வர்ணியத்தை எந்த விதமான காக்கு காக்குன்னா என்ன அர்த்தம்னா அவனை போல வேற யார் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னாக்க யாரும் இல்லைன்னு அர்த்தம், அவனை போல யார் இருக்கான்னு க்வெஸ்சன் மார்க் இல்லை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, அதுக்கு தான் பேர் காக்கு. இந்த மாதிரி வெங்கியமாக சொல்கிறது, இதுக்கு வக்ரோக்தின்னு பேர், காக்கு வக்ரோக்தின்னு பேர். அந்த அதை பிரயோகம் பண்ணார். ஆனால் பட்டர் என்ன பண்ணார், காக்குவா கயா வர்ணியதே எந்த ஒரு காக்குவாலையும் வர்ணிக்க முடியாது அப்படின்ட்டார். ஆள வந்தாருக்கும் ஆள வந்தாருக்கே ஒரு சுட்டு வைக்கிறார், கயா காக்குவா வர்ணியதே சாட்சால் லக்ஷ்மி தபாவலோக விபவா காக்குவா. உன்னுடைய ஒரு சின்ன ஒரு அவலோகனம் இருக்கேன், தயாவலோகிதா சத்யா இந்திராத்யா சகலா சுராஹா அப்படின்னு விஷ்ணு புராண வச்சனம். அவளுடைய ஒரு சின்ன பார்வை, எஸ்யாம் எஸ் சுவாமி தேசிகனும் அதே தான், எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்தொதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்பதே சம்பதோகான்னு சாதிக்கிறார். இப்படி அவளுடைய பெருமையை எவ்வளோ நாள் வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். இதையே சுவாமி இதையே வந்து ஸ்தோத்திரத்னத்தில் சொல்லச்சு கூட, ஸ்வவைஸ்வரூபியேன சதானுபூதையாப்பியபூர்வவத் விஸ்மயமாததானயா குணேன ரூபைஷ்ட விலாச சேஷ்டிதைஹி சதா தவைகோச்சிதையா தவஸ்ரீயா. இதை இது என்னதான் சொன்னாலும் பிரபத்தியில் நம்ம ஆத்மான்ற ஒரு ஆகுதியை சமர்ப்பிக்கிறோம், ஆத்மா தான் ஆகுதி பிரபத்தியில். இந்த இந்த ஆகுதியில் உத்தேசியமான தேவதை எது அப்படின்னா உத்திஷ்ட தேவதை எதுனாக்க அது யுக்ம தேவதை, அது ரெண்டும் சேர்ந்து தான் தேவதை. உத்தேஷ் அதை தான் சாதிக்கிறார், உத்தேசியத்துவம் ஜனனி பஜதோ ருஜிதோபாதிகந்தம் பிரத்யக் ரூபே ஹவிஷி. பிரத்யக் அந்த பிரத்யேகாத்மான்ற ஒரு ஹவிஷ, பிரத்யக் ரூபே ஹவிஷி யுவயோகோ ஏகசேஷித்வ யோகா. ரெண்டு பேருக்கும் சேஷித்துவம் உண்டு. அவா எதை நிறு எதை உத்தேசித்து நம்ம இந்த அவிச கொடுக்குறோமோ, எந்த தேவத்தையும் உத்தேசித்து கொடுக்குறோம்னா அது பெருமாளும் பிராட்டி ரெண்டு பேரையும் உத்தேசியம் பண்ணி தான் இந்த ஆகுதியை சமர்ப்பிக்கிறோம். இதை காட்டில் என்ன சுவாமி தேசிகனுடைய வசனம், அது புராணங்களாலையும் இதிகாசங்களாலையும் மேலும் ஸ்ருதி வாக்கியங்களாலையும் அனுகிரகிக்கப்பட்ட சுவாமி தேசிகனுடைய வசனமானபடினாலே நம்மளுக்கு இதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அது ஸ்தோத்திரத்திலையும் பகவதைவ தேவியாக சத்துஸ்லோக்கியம் சுவாபாவிக அனவதிகாத்திசய ஈஸ்வரத்துவ ரூபம் பதிவத் முக்கியம் ஈஸ்வரத்துவம் யாமுனாச்சாரியைஹி. யாமுனாச்சாரியனும் கண்டத்தாக சொல்லிருக்கார், நித்யானுகூலம் சதா ஸ்வதா தாம் குவாம் தாசைதி பிரபன்ன இதி சோஷியாம் அஹம் நிர்பயா சாகிறார்.
அபிமத ஸ்வானுரூப ஸ்வரூப குண விபவைஸ்வரிய சீலாத்யனவதிக மகிம மகிஷி அஸ்யேஷானா அப்படின்ற உக்தம் ராமவிஷ்ணு மிஸ்ரர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணிருக்கார், உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம், ரெண்டு பேரிடத்திலையும் தான் இந்த சேஷித்வமானது இருக்கும் அப்படின்னு அந்த உத்தேசத்துவம் ஜனனி பஜத்தோகுக்கும் அதுக்கு மின்னியே அவர் சாச்சிருக்கார். இப்படி பிரமாண வசனங்களால தொம் யாதிருஷோசி கமலாமப்பி தாதிருஷிந்தே தாரான் வதந்தி யுவையோர் நது பேதகந்தஹா, துளி உண்டு பேதம் கூட கிடையாது உங்க ரெண்டு பேர் விஷயத்துல. மாயா விபக்த யுவதி தனு மேகமேவ துவாம் மாதரம் ச பிதரம் ச யுவானம் ஆகு, உன்னையதான் அம்மானும் அப்பான்றதாகவும் சொல்றாளே தவிர நீரேதான் லக்ஷ்மி ரூபமாகவும் இருக்காருன்னு சில வச்சனங்கள் இருந்தாலும் அதுக்கும் விரோதம் இல்லாமல் பரிகாரம் பண்ணி சுவாமி தேசிகன் இந்த தன்னுடைய கிரந்தங்களை எல்லாம் முடிக்கிறார். லக்ஷ்மி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சா இன்னும் விசேஷமான அர்த்தம் சாதிக்கிறார். சர்வ சுராசுர மனுஜ முனீந்திராதிபிகி லக்ஷணீயாம் பிரார்த்தனீயாம், எப்பேற்பட்ட தேவதைகளாக இருக்கட்டும் சுர அசுர மனுஜ முனீந்திராதிபிகி பிரார்த்தனீயாம் சர்வைஸ்வரிய நிமித்த பூத திவ்ய லக்ஷண சம்பன்னா, சர்வைஸ்வரியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான லக்ஷணங்களுடன் கூடியவள் சர்வ லக்ஷண சம்பன்னா லக்ஷ்மி அப்படின்றதுக்கு அர்த்தம். ததா பிரம்மாத்யா சகலா தேவா முனையஷ்ட தபோதனா துவாம் ஸ்தோத்ரமபி நேஷானா தத் பிரசாத லவம்பினா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னாலே அடியன் ஆரியா சப்தத்தின்ட்டு அடியனுடைய தாத்தா மாதாமகர் ஒரு கிரந்தம் எழுதினார். அதுல ஆரியாம் ஆரியைர் ஜுஷ்டாம் ஆரியாவிருத்த பிரியாம் விரணே ஜனனீம் எத் சம்சிரயணாத் ஆரியம் பவதி மன விகாசம் ச மானசம் ரிணாம், அவருடைய கவித்துவத்துக்கே காரணம் என்னடான்னா அது லக்ஷ்மி கடாட்சம் தான், இல்லைன்னா உன்னை யாரும் ஸ்தோத்திரமே பண்ண முடியாதுன்னு அவரும் எழுதுற அந்த மாதிரியாக அவளுடைய அவளை பத்தி ஒரு சின்ன ஸ்லோகம் எழுதணும்னா கூட அவளுடைய லவம் வினா அவளுடைய லேச பிரசாத லவம் வினா துவாம் ஸ்தோத்ரமபி நேஷானஹ, உன்னை ஸ்தோத்திரம் கூட யாராலையும் பண்ண முடியாது. இதை சுவாமி தேசிகன் ரொம்ப சூக்ஷ்மமாக ஒரே சப்தத்தில் ஸ்ரீமான் நாராயணோனஹா பதிஹி அகில தனுகு முக்திதா முக்தி போகியான்றதுல ஸ்ரீமான் நாராயணஹா அப்படி தான் சாதிச்சிருக்கேன். இது ஸ்ரீமானுக்கு வேறு அர்த்தம் கிடையாது, ஸ்ரீ விசிஷ்டன் அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது, அது சாதாரணமாக சொன்னது ஸ்ரீமான் நாராயணஹான்னு சொன்னது அப்படின்னு நினச்சுட்டுருக்கூடாது. ஸ்ரீமான்னா ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் அப்படின்னே அர்த்தம் பண்ணி பிராய அப்படியாக யதீந்திர மோகானசிகாத் பிரதார்த்திஹராத் குரோஹோ சத்சம்பிரதாய சித்தோர்த்தா ஸ்ரீசூக்தசிய வினிஷ்டிதா, இந்த ஸ்ரீசூக்தத்தினுடைய அர்த்தமானது சத்சம்பிரதாய சித்தமான அர்த்தத்தை பிரணதார்த்திகரனால பிரணதார்த்திகராத் குரோஹோ நான் எதை கிரகிச்சனோ அதை சாதிக்கிறேன்னு நஞ்சியரும் கடைசியில் முடிக்கிறார். இப்படி நஞ்சியர் சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர் யாமுனாச்சாரியர் இப்படி எல்லாருடைய மதமும் ஒரே விதமாக தான் இருக்குது, எங்கேயும் விரோதமே இல்லை அப்படின்றதாக இந்த லக்ஷ்மி விஷயகமான இந்த உபன்யாசத்தை அடையன் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இதுவரை சிறுவே வேலூர் ஈயுண்ணி கீழ்நீர்க்குன்னம் விஜயராகவாச்சாரியார் அருளி செய்த பிராட்டி அனுகிரகம் என்கிற உபன்யாசத்தை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இனி அடுத்தபடியாக தேரும்படி உரைக்கும் சீர் என்கிற உபன்யாசத்தை கேட்கலாம்.